ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு நம்முடைய மனங்கனிந்த வணக்கங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாட்டிலே இருந்த சான்றோர்கள். இந்த நாட்டிலே சித்தர்கள் அதிகம், பக்தர்கள் அதிகம், ஞானிகள் அதிகம். அந்த ஞானிகளின் வரிசையில் குறிப்பிடத்தக்கவர் வள்ளிமலை சுவாமிகள். இந்த வள்ளிமலைங்கிறது எங்கே இருக்குது தெரியுமோ? காட்பாடிக்கு பக்கத்தில் இருக்குது. ஆந்திராவில் காட்பாடி, தமிழ்நாட்டை ஒட்டின பகுதி. அந்த பகுதியிலே வள்ளிமலை என்று ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த வள்ளிமலையிலே சமாதி கொண்டவர் வள்ளிமலை சுவாமிகள். எனக்கு சொந்த அனுபவங்களே அங்கே உண்டு. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அந்த மலை கோயிலுக்கு திருப்பணி பண்ணினார். வள்ளிமலை கோயிலுக்கு திருப்பணி பண்ணினார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால். திருப்பணி பண்ணுற பொழுது, மலைக்கு போகிற பொழுது, இந்த முதல்ல ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தை ஒழுங்கு பண்ணினார்கள். கீழே மேடும் பள்ளமுமாக இருந்தது. பள்ளத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி, மேடையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அப்படி நல்ல சமப்படுத்துகிற போது, திடீர்னு ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பள்ளம் உண்டாகிற்று. வச்சு வெட்டு நாங்கள் குழி மாதிரி உள்ளே போகுது. உள்ளே பார்த்தா குகை மாதிரி இருக்குது. மட்டிப்பால் வாசனை அடிச்சுது. எவன் வெட்டினானோ அவன் மூக்கில் மட்டிப்பால் வாசனை மயக்கம் போட்டு விழுந்துட்டான். வாரியார் சுவாமிகளுக்கு செய்தி போயிற்று. வாரியார் சுவாமிகள் ஓடி வந்து பார்க்கிறார். உள்ளே எட்டி பார்க்கிறார், ஒரு சித்தர் தியானத்தில் இருக்கிறார். எங்கே? வள்ளிமலையிலே முதல் மண்டபம். சாமி பார்த்தார், இது சித்தர்கள் கோயில், இந்த மண்டபத்துக்கு திருப்பணி வேண்டாம், அப்படியே வைத்து விடுங்கள். இன்னைக்கும் அந்த முதல் மண்டபம் அப்படியே இருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சி, வள்ளிமலை கோயில் திருப்பணிக்காக வாரியார் சுவாமிகள் தன் தம்பியை அங்கே வைத்திருந்தார். அவர் ஒரு நாள் காலையில் 4:30 வெளிவாசலுக்கு போகிறதுக்காக மலைக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். எதிர்த்தாப்பில் மிகப்பெரிய ராஜநாகம் படம் எடுக்குது. ராஜநாகம்னா கீழே இருந்து 4 அடி 5 அடி உயரத்துக்கு படம் எடுக்கும். இவருக்கு சப்தநாடியும் ஒடுங்கி போச்சு. ஒரு போடு போட்டால் கதை முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கும்? வள்ளியம்மான்னு கதறினார். அப்புறம் பேச்சு வல்ல, நாக்கு ஒட்டி கொண்டது. பயந்து ஓடி வந்து விட்டார். பாம்பு நல்ல வேளையாக போய்விட்டது. 1 மாதம் பேச்சு வல்ல, 2 மாதம் பேச்சு வல்ல. வாரியார் சுவாமிகள் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து முருகப்பெருமான் திருப்புகளை பாடி, வள்ளிமலை திருப்புகளை பாடி, வள்ளிநாச்சியாரை வணங்கி 3-4 மாதத்துக்கு அப்புறம் பேச்சு வந்தது. இதுதான் வள்ளிமலையின் சிறப்பு. முருகனுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடந்த இடம் வள்ளிமலை. விநாயகப் பெருமான் யானையாக வந்து விரட்டிய இடம் வள்ளிமலை. கிழவனாக வந்த முருகனுக்கு நம்முடைய வள்ளி நாச்சியார் தேனும் தினைமாவும் கொடுத்த இடம் வள்ளிமலை. சுனைக்கு அழைத்து கொண்டு சென்று சுனையிலே தண்ணீரை வள்ளி எடுத்து கொடுக்க முருகப்பெருமான் கிழவனாக இருந்து தண்ணீரை வாங்கி உண்ட இடம் வள்ளிமலை. நான் இதையெல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் கண்டதை சொல்லலை, கண்ணால் கண்டதை சொல்கிறேன். வள்ளிமலைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பாறை யானை மாதிரி இருக்கு, குகை இருக்கு, அதுக்குள்ள ஒரு சுனை இருக்கு. அந்த சுனைக்கு பேர் என்ன தெரியுமா? சூரியன் காணாத சுனை. என்ன அப்படி பகுதி அது? குகைக்குள்ள எப்படி சூரியன் வருவான்? தண்ணி இருக்கு. தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இருக்கு. பக்கத்தில் பார்க்குறேன், ஒரு பெரிய கால், ஒரு சின்ன கால், ஒரு பெரிய கால், ஒரு சின்ன கால். எனக்கு ஆச்சரியம். அங்கே இருந்தவங்களை கேட்டேன், இது என்னன்னு. ஒருத்தர் சொன்னார், கிழவனாக வந்தார் இல்லை முருகன், அந்த கால் பெரிய கால், வள்ளி சின்ன குழந்தைய மாதிரி, சின்ன பிள்ளை மாதிரி வந்தாள்ல குமரி, அந்த சின்ன கால் அது முருகன் கால், இது வள்ளியின் கால், 2 திருவடியையும் தொட்டு கும்பிட்டேன். அது வள்ளிமலை. இந்த வள்ளிமலையிலே சமாதி கொண்டவர் வள்ளிமலை சுவாமிகள். நாம் இப்பொழுது அந்த பெரிய ஞானியை, அந்த பெரிய சித்தரை, திருப்புகளை மிகச் சிறப்பாக பாடி பரப்பிய பெருமானை நாம் சிந்திக்கப் போகிறோம். இது நாம் செய்த புண்ணிய பலன். வேகமாக திருவண்ணாமலைக்கு போகிறோம். திருவண்ணாமலை நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை.
திருவாரூரில் பிறந்தால் மோட்சம், காசியில் இறந்தால் மோட்சம், சிதம்பரத்தை தரிசித்தால் மோட்சம், திருக்காலத்தியில் நடந்தால் மோட்சம், மதுரையில் வசித்தால் மோட்சம், திருவண்ணாமலையை நினைத்தாலே மோட்சம். ஸ்மரணாத் அருணாசலே. அருணாசலத்தை எங்கே நின்று நினைச்சாலும் புண்ணியம். அருணாசல சிவ, அருணாசல சிவ, அருணாசல சிவ, அருணாசலா அருணாசலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேற அறுப்பாய் அருணாசலா. பகவான் ரமணர் பாடியது இந்த பாடல். பகவான் ரமணர் பல நாட்கள் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. சேஷாத்திரி சுவாமிகள் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. ஈசான்ய ஞான தேசிகர் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. விசிறி சுவாமிகள் என்று சொல்லப்படக்கூடிய யோகிராம் சுரத்குமார் அருளாட்சி நடத்திய இடம் திருவண்ணாமலை. ஞானிகள் எங்கே இருந்தாலும் அவர்களை இழுக்கக்கூடிய மலை திருவண்ணாமலை. ஆதிவடிவான மலை, அன்றிருவர் தேடு மலை, சோதிமணி ஆடரவம் சூழு மலை, நீதி தலைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. திருவண்ணாமலையிலே 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே, கிட்டத்தட்ட 1901-2 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம், அந்த சமயத்திலே ஒருவர் மலையேறுகிறார். மலையிலே ஒரு குகை, குகைக்குள்ளே இவர் போகிறார். இந்த நடந்து போறாரே இவருக்கு பேர் அர்த்தநாரி. அப்படி மேலே போறார். குகைக்குள்ளே கோவணத்தோட ஒருத்தர் உட்கார்ந்திருக்கார். இந்த அர்த்தநாரி அவரை பார்க்கிறார். அவரை பார்த்தா பழனி ஆண்டவனை பார்த்தாப்பில் இருக்கு. முருகா, பழனி ஆண்டவா, தண்டாயுதபாணி, காலில் விழுந்துட்டார். அவர் இவரை ஆசீர்வாதம் பண்ணுறார். உள்ளே கோவணத்தோடு உட்கார்ந்திருந்தது யார் தெரியுமா? பகவான் ரமணர். வெளிநாட்டிலே உள்ள எத்தனையோ சான்றோர்கள் அறிஞர்கள் எல்லாம் தேடி தேடி வந்து ஞானம் பெற்றார்களே, அந்த ஞானத்தை கொடுத்த பகவான் ரமணர். மிகச் சிறப்பாக திருவண்ணாமலையிலே பல ஆண்டுகள் வாழ்ந்து வாரி வழங்கி ஞான தவத்தை எல்லோருக்கும் தந்த பகவான் ரமணர் கீழே உட்கார்ந்திருக்கார். கோவணத்தோடு உட்கார்ந்திருக்கார். அந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இவர் அவரை பார்த்தாரா? பழனி ஆண்டவன் மாதிரி தெரிஞ்சுதா? காலில் விழுந்துட்டார். விழுந்தவருக்கு பேரு அர்த்தநாரி. முன்னாலே நின்னவருக்கு பேரு பகவான் ரமணர். பகவான் ரமணர் இந்த அர்த்தநாரியை ஒரு பார்வை பார்த்தார். கீழே போ. என்னடா இது, நான் மலையேறி வந்தேன், இவர் கீழே போய் சொல்றார். கீழே வந்தார் அர்த்தநாரி. கீழே ஒரு பரம ஞானி ஒரு எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். திருவண்ணாமலை குளக்கரை எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். யார் குளிப்பாட்டுறா? வந்து பார்த்தா அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு, பக்கத்தில் போனால் சந்தனவாசம். யார் இவர்? பரம ஞானி, பெரிய சித்தர் சேஷாத்திரி சுவாமிகள். திருவண்ணாமலையிலே கணபதிக்கு சமமாக வாழ்ந்தவர் சேஷாத்திரி சுவாமிகள். முருகனுக்கு சமமாக வாழ்ந்தவர் பகவான் ரமணர். இந்த ரெண்டு பேரும் திருவண்ணாமலையில் அருளாட்சி செலுத்திய காலம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி. இப்போ சேஷாத்திரி சுவாமிகள் எரும மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார். நம்ம அர்த்தநாரி கீழே வந்து கும்பிட்டார். சேஷாத்திரி சுவாமி அப்படியே பார்த்தார். என்ன, எரும மாட்ட குளிப்பாட்டுறேன்னு நினைக்கிறியா? மனுஷனை தேய்ச்சேன், அழுக்கு போகலை, அதான் மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். எப்படி இருக்கும்? இந்த மனுஷங்களுக்கு எல்லாம் சொன்னேன், ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான். நல்ல வழிய சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த மோவாயில விரலை வச்சுக்கிட்டு காட்சி கொடுத்தவர் சேஷாத்திரி சுவாமிகள். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி விட்டேன் நாரே ராமலிங்க சுவாமி. அது மாதிரி மனுஷனை தேய்ச்சி குளிப்பாட்டுனே, முடியலை, அழுக்கு போகலை, மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். அர்த்தநாரிக்கு புரிந்து விட்டது. ஒரு பெரிய மகானுக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ சேஷாத்திரி சுவாமிகள் அவரை பார்க்கிறார். வள்ளிமலைக்கு போ. திருப்புகழ் மகாமந்திரம், திருப்புகளை பாடு, அதுக்கு மேலே வேற மந்திரம் கிடையாது. வள்ளிமலைக்கு போ. அர்த்தநாரி அதுக்கப்புறம் வள்ளிமலைக்கு போகிறார்.
இந்த அர்த்தநாரிக்குத்தான் வள்ளிமலை சுவாமிகள் என்று பெயர். நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். வள்ளிமலை சுவாமிகள் அங்கே இருந்து புறப்பட்டார். இன்ன ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் திருவண்ணாமலை நிகழ்ச்சிகள். பகவான் ரமணர் திருவண்ணாமலையை சுற்றி வருவார். கிரிவலம்னு இப்போவும் சுற்றி வர்றோம் இல்லையா, அது மாதிரி. ஆனால் நம்ம சுற்றி வர்றது வெளியில் உள்ள பரிக்கிரமா, பரிக்கிரமான்னா சுற்றி வர்றது. ரமணர் போனது உள் பரிக்கிரமா. திருவண்ணாமலையில் மலையை ஒட்டி ஒரு பிரகாரம் இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்கும், பாலைவனம் மாதிரி இருக்கும், அனல் அடிக்கும். அதில் நம்ம யாரும் இப்போ பிரகாரம் போகிறது இல்லை, நம்ம அதுக்கு வெளிப்பிரகாரம் தான் போகிறோம். இது உள்ளே உள்ள பிரகாரம். பகவான் ரமணர் ஒரு 20-30 பேரோடு தினந்தோறும் காலையில் அந்த பகுதியில் அப்படியே சுற்றி வருவார். எல்லாரும் பின்னால் போவாங்க, ரமணர் பாடிக்கிட்டே போவார். எத்தனையோ பாட்டு, தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், அப்படியே பாடிக்கிட்டே போகிறார். அருணகிரிநாதர் மேலே ரொம்ப பிரியம். வேடிச்சு காவலன் வகுப்பு அப்படின்னு ஒன்று, அதை பாடுவார். பாடிவிட்டு வேடிச்சு காவலனே, வேடிச்சு காவலனே அப்படின்னு காவலனே காவலனே அப்படிம்பார். உடனே இந்த அர்த்தநாரி பக்கத்தில் போயிருக்கார். இந்த அர்த்தநாரி என்ன கேட்குறார், ஏமேமி காவலனே, எந்தெந்தா காவலனே அப்படின்னு நம்முடைய அர்த்தநாரி கேட்குறார். காவலன்னா யாருக்கு காவலன், எதுக்கு காவலன், என்ன தருவான். ஒரு சாது பக்கத்தில் போனவர். அன்னைக்கு காலையில் 1:00 இந்த சாதுவுக்கு பசிக்குது. அவர் என்ன கேட்டார், அர்த்தநாரி காவலனே காவலனேன்னு பாடினதை கேட்டு அர்த்தநாரி ஏமேமி காவலனே, எந்தெந்தா காவலனே, என்னத்தை கொடுப்பான், எதுக்கு காவலன் அப்படின்னு கேட்டாரா, இந்த சாது என்ன பண்ணார், இட்லி காவலனே, காப்பிக்கு காவலனே. பசிக்குது, காலம் வர நேரம், இட்லி வேணும், காப்பி வேணும். உடனே பகவான் ரமணர் சிரித்தார், எல்லாரையும் உட்கார வச்சு விட்டார். பாதியில் ஒரு பாறை, அந்த பாறைக்கு பக்கத்தில் உட்காந்து விட்டார். இன்னும் அந்த பாறை இருக்கு, நான் பார்த்துருக்கிறேன், உள்பரிக்கிரமாவில் அந்த பாறையில் உட்காந்து விட்டார். எல்லாரும் உட்கார்ந்தாங்க. 10 நிமிஷம் பகவான் ரமணர் தியானம் பண்ணுறார். கீழே எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, நம்ம அர்த்தநாரியும் உட்கார்ந்துருக்கிறார். 10 நிமிஷம் ஒரு சைக்கிள் வருது, சைக்கிளில் 2-3 பாத்திரங்களை மாட்டி தொங்க விட்டுக்கிட்டு ஒருத்தர் வாரார், எடுக்கிறார், இட்லி சட்னி காப்பி எல்லாம் வந்துருச்சு. பகவான் ரமணர் சிரிக்கிறார். நினைத்த மாத்திரத்தில், நினைத்த இடத்தில் அன்பர்கள் எதை கேட்கிறார்களோ அதை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் பகவான் ரமணர் என்பது இப்பொழுது நிரூபிக்கப்பட்டது. அதில் அர்த்தநாரிக்கு உடனே ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா, வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமாளே. திருப்புகளில் ஒரு வரி, வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமாளே. வேண்டக்கூடிய அடியவர்கள் எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் வெறுக்காமல் தரக்கூடிய முருகப்பெருமானே. கண்ணீர் வந்தது. அன்னைக்கு அருணகிரியார் பாடியது அருணாசலத்தில் இப்பொழுது பகவான் ரமணர் மூலம் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. சேஷாத்ரி சுவாமியின் அர்த்தநாரியை பார்த்து ஒன்று கேட்டாராம். என்ன கேட்டார் தெரியுமா, நான் எனதுங்கிற வேறுபாடுகள் தீர வேண்டும், கடவுளோடு ஒன்றாக வேண்டும். இந்த நான் வேற நீ வேற அப்படின்னு நினைக்கப்படாது, எல்லாம் கடவுளுடைய அம்சம் அப்படின்னு நினைக்கணும். அந்த மனப்பாங்கு எனக்கு வேண்டும், இதை மட்டும் நீ கேளு கடவுள்கிட்ட அப்படின்னு சேஷாத்ரி சுவாமி அர்த்தநாரிட்ட சொன்னாராம். சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நீ படித்த திருப்புகளில் எங்கேயாவது இருக்கா, நானும் நீயும் வேறாக கூடாது, உலகத்தில் எல்லாம் ஒன்றாக வேண்டும், நான் வேறு நீ வேறு என்று எண்ணக்கூடாது. ஏதாச்சும் பாட்டு இருக்கா, இருக்கு, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. எவரும் யாதும் யானாகும், எல்லாம் நான் தான், எல்லாம் கடவுள் மயம், இது கடவுள் அது கடவுள், பார்க்கின்ற பொருள் அனைத்தும் கடவுள். பாரதியார் சொல்லுவார் இல்லையா,
அப்பனே எல்லாம் கடவுள், தேடுகின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். இங்கே இருக்கக்கூடிய கூலத்தை மலத்தினையும் வழங்க வேண்டும். பாரதியார் பாடுவார், கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இருகரமும் சிறமேல் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். தேளை பார்த்தா கும்பிடணும், பாம்பை பார்த்தா கும்பிடணும். எப்படி? கூலத்தை மலத்தினையும் வணங்க வேண்டும். ஏன்? கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம், எல்லாம் சேர்ந்தது தாண்டா தெய்வம். கடவுள் எங்கே இல்லை? எல்லா இடத்திலும் இருக்கிறார். இதுதான் அந்த அர்த்தநாரிக்கு சேஷாத்ரி சுவாமி சொல்லி கொடுத்தது. எல்லாம் கடவுள்மயம். சூரியனை காணாத சுனை, மிகச் சிறப்பான ஆசிரமம் எல்லாம் வள்ளிமலையில் இப்பொழுதும் இருக்கின்றன. வள்ளிமலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதையெல்லாம் பார்க்கிறார்கள். வள்ளிமலைக்கு பக்கத்தில் தான் திருத்தணி. திருத்தணிக்கு என்ன சிறப்பு தெரியுமா? வள்ளிமலை சுவாமிகள் திருத்தணியில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு படிவிழா தொடங்கினார். 1918 இப்போ 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி கலெக்டர் காலில் போய் விழுவாங்க. ஏன்னு கேட்டால், கலெக்டர் தான் நமக்கு ஆட்சித்தலைவர், ராஜா. இவர் சொன்னார், இல்லை அதுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், வைத்தியர்களுக்கெல்லாம் நாதன், திருத்தணி முருகன், அவனை போய் கும்பிடுன்னார். ஜனவரி 1ஆம் தேதி காலையில் திருத்தணியில் ஒவ்வொரு படியிலையும் நின்று திருப்புகள் பாடி ஒவ்வொரு படியிலையும் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி மேலே வந்து முருகனை கும்பிடுறது. இதுக்கு பேர் என்ன? திருப்படி திருவிழா. இதை தொடங்கி வைத்தவர் வள்ளிமலை சுவாமிகள். திருத்தணி பூரா திருப்புகள் பாடினாங்களாம். வள்ளிமலை சுவாமி அப்படியே வழியில் வந்தாராம், கையில் ஒரு தம்பூரா. அர்த்தநாரிக்குத்தான் பேரு வள்ளிமலை சுவாமி. ஆரம்ப காலத்தில் அர்த்தநாரி, பின்னாலே வள்ளிமலை சுவாமி, சச்சிதானந்த சுவாமி அப்படின்னு சொல்லுவார்கள். கையில் தம்பூராவோட வந்தாராம். அப்படி பார்த்தாராம், திருத்தணியில் எல்லா இடத்துலையும் திருப்புகள் பாடினாங்களாம். இவர் ஒரு திருப்புகளை மாற்றி பாடிவிட்டார். திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே. இதுதான் பழைய திருப்புகள் பாட்டு. என்ன? திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே. இந்த பாட்டை தன்னை அறியாம தெருத்திண்ணை தோறும் திருப்புகள் ஓதும் திருத்தணி மேவும் பெருமாளேன்னு மாற்றி பாடிவிட்டார். தெருத்திண்ணை தோறும் திருப்புகள் ஓதும் திருத்தணி மேவும் பெருமாளே. திருப்புகள் சந்தத்தோட பாடுறது, சும்மாலாம் பாட முடியாது. அற்புதமான சந்தம், சந்தத்தில் இவர் பாடிவிட்டாராம். அதில் இருந்து திருப்புகள் திருத்தணியில் தெருத்திண்ணையிலையெல்லாம் ஒலிக்கத் தொடங்கிற்று. ஆமாம், இந்த அர்த்தநாரி யார்? யார் இந்த வள்ளிமலை சுவாமிகள்? நான் இதுவரைக்கும் அவரை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அவர் யார், எங்கே பிறந்தார், எப்படி இப்படியெல்லாம் வந்தார், அதுதான் முக்கியம். பவானின்னு ஒரு ஊர், நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானி, கூடுதுறைன்னு அந்த இடத்துக்கு பேர். பாடல் பெற்ற திருத்தலம் திருநனா என்று பவானிக்கு பேர். 2 ஆறுகள் சேரும், அப்படி சேர்ந்தாலே 3வது ஆறு கீழேருந்து வர்றதா ஒரு ஐதீகம். அதனாலே கூடல் சங்கமம் அப்படின்னு பவானிக்கு பேர், கூடுதுறைன்னு ஒரு பேர். பவானிக்கு பக்கத்தில் பூனாச்சி புதூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் கணபதி சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இந்த கணபதி சாஸ்திரி யார் தெரியுமா? இங்கிருந்து 60 வயசு ஆக விட்டு காசிக்கு நடந்து போயிட்டாராம். காசி எங்கே இருக்குது, கூடுதுறை எங்கே இருக்குது, பவானி எங்கே இருக்குது? 3000 கிலோமீட்டர். ஒத்த மனுஷன் காசிக்கு நடந்திருக்கார். அப்பர் சுவாமிகள் கைலாசத்தை காண வேணுமென்று 7ஆம் நூற்றாண்டில் கைலாசம் வரைக்கும் நடந்த மாதிரி இந்த கணபதி சாஸ்திரிகள் பூனாச்சி புதூரில் இருந்து காசி வரைக்கும் நடந்து போயிருக்கார். 60 வயசு, அங்கேயே சமாதி ஆயிட்டார். அவ்வளவு புகழ் பெற்றவர் கணபதி சாஸ்திரிகள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசி விஸ்வநாதனை பார்க்க வேண்டும். காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை.
இப்போ காசி அற்புதமாக இருக்கிறது. 70,000 பேர் ஒரே நேரத்தில் இருக்கலாம். நம்முடைய மதிப்பிற்குரிய பிரதமர் நம்முடைய மோடி அவர்கள் அந்த காசியை அற்புதமான திருத்தலமாக ஆக்கி பல பேர் வந்து கும்பிடக்கூடிய மாதிரி ஆக்கி இருக்கிறார். காசிக்கு என்னைக்குமே மரியாதை. நம்ம காசிக்கு போகிறோம், அவங்கள்லாம் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. அந்த காலத்திலே இந்தியா அப்படி ஒருங்கிணைக்கப்பட்டது. கணபதி சாஸ்திரி காசிக்கு போய் அங்கே சமாதியானவர், கங்கையில் சமாதி. இதே சேஷாத்ரி சுவாமி தான் அர்த்தநாரிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கார். இதெல்லாம் பல செய்திகள். சரி, இந்த கணபதி சாஸ்திரிகள் வம்சத்தில் அவர் பேரன், மகனுக்கு மகன் சிதம்பர ஐயர்னு பேர். முதத்தாரன் கல்யாணம் பண்ணினார், குழந்தை இல்லை. ரெண்டாம் தாரன் கல்யாணம் பண்ணினார், அந்த பொண்ணுக்கு மகாலட்சுமின்னு பேர். மகாலட்சுமியே தான் இவர் பேர். சிதம்பர ஐயர் இது சைவம், அது மகாலட்சுமி அது வைணவம். கல்யாணம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. ஒரு நாள் ரெண்டு பேரும் தோசைக்கு மாவு அரைக்கிறாங்க. அந்த ஐயர் வந்து அந்த குழவியை சுத்துறார், அந்த அம்மா தள்ளி கொடுக்கிறாங்க. அந்த காலம் அப்படித்தான், ரெண்டு பேர் இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு பெரிய நாக பாம்பு தலையை தூக்கிக்கிட்டு இந்த பக்கத்தில் வந்து நிற்கிது. எப்படி இருக்கும், உரலுக்கு பக்கத்தில் பாம்பு. அப்படியே பார்த்தாங்க ரெண்டு பேரும், பயந்தார்கள். முருகா முருகா செங்கோட்டு வேளா, திருச்செங்கோட்டிலே வேலன். இவங்க ஊருக்கு பக்கத்திலே திருச்செங்கோடு. முருகப்பெருமானுடைய திருத்தலங்களில் புகழ் பெற்றது திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டு முருகனுக்கு செங்கோட்டு வேலன்னு பேர். அவருக்கு அபிஷேகம் கிடையாது, அதுவும் நவபாஷாண திருமேனி அபிஷேகம் கிடையாது. பக்கத்திலே சிவபெருமான், அம்பாளும் சிவனும் ஒன்றிய தோற்றம், அதுக்கு பேர் உமை ஒரு பாகன், வடமொழியிலே அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரருக்குத்தான் அபிஷேகம் எல்லாம். இந்த ஊருக்கு என்ன பேர், திருச்செங்கோடு. கந்தர் அலங்காரத்திலே அதிகம் பாடப்பட்ட திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது திருச்செங்கோடு. மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ, நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்பது கந்தர் அலங்காரம். முருகனை பார்க்கறதுக்கு ரெண்டு கண் பத்தாதே, இந்த பிரம்மா ஒரு கஞ்சன், எனக்கு ரெண்டு கண்ணை படைச்சிருக்கான், 4000 கண்ணை கொடுக்கலையே அப்படின்னு அருணகிரி கேட்ட திருத்தலம் திருச்செங்கோடு. பாம்பு மலை சர்ப்பசைலம், பாம்பு மாதிரி வடிவம் திருச்செங்கோடு. இப்போ இந்த பாம்பை பார்த்த உடனே இந்த சிதம்பர ஐயரும் மகாலட்சுமியும் முருகா முருகா முருகா, பாம்பு போய்விட்டது. நல்ல வேளை போய்விட்டது. திருச்செங்கோட்டுக்கு போகணும், திருச்செங்கோட்டு முருகனை கும்பிடணும். பாம்பு வடிவத்தில் வந்துவிட்டார். 12 அமாவாசை திருச்செந்தூருக்கு போனார்கள், வழிபாடு செய்தார்கள், குழந்தை வரம் கிடைத்தது. முதல்ல ஒரு பெண் குழந்தை, நாகம்மாள்னு பேர் கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒரு பையன், 1870 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரம், ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், அர்த்தநாரி. இவர் தான் நம்ம அர்த்தநாரி. நான் ஆரம்பத்தில் சொன்னனே அந்த அர்த்தநாரி இவர் தான். 1870 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அர்த்தநாரி அவதாரம் செய்கிறார். சின்ன குழந்தை, 5 வயசு, அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா வளர்க்கணும், முடியலை. இவங்க மாமா கங்காதர் ஐயர்னு ஒருத்தர், அவர்கிட்ட கொண்டு போய் இந்த அர்த்தநாரியை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. 5 வயசு, இப்போ ஒரு 10 வயசு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளவு தான் இருக்கும், அதுக்கு உள்ளதான் 9ஓ 10ஓ. கங்காதர் ஐயர் கொண்டு போய் வளர்க்குறேன்னு ஆரம்பித்தார். ஈரோடு அவருக்கு ஹோட்டல், ஹோட்டலில் இந்த பிள்ளை இருக்குது, படிப்பில் கவனம் இல்லை. இந்த படிப்பு வேண்டாம், எனக்கு வேறு படிப்பு இருக்கிறது அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியலை. நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் சொந்த படிப்பு தானே, நம்மை பற்றிய படிப்பு தான் சொந்த படிப்பு. இந்த பிள்ளைக்கு படிப்பு ஏறலை, என்ன பண்ணுறது. மாமா என்ன பண்ணார், நல்லா சமைக்க கற்றுக் கொடுத்தார்.
ஹோட்டல் தொழில் அருமையா சமைப்பார். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினார் கூட படித்த பையனை வாய்க்காலில் தள்ளி விட்டு விட்டா நம்ம அர்த்தநாரி. வாத்தியார் பார்த்தார் உங்கள் பயலுக்கு படிப்பு வராது, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். கங்காதர் ஐயர் கவலைப்பட்டார். ஐயோ, தாயில்லாத புள்ள மாதிரி இது தகப்பன் இல்லாத புள்ள, நான் என்ன பண்ணுறது? அவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தார், நம்ம அர்த்தநாரிக்கு பெரிய மாமா, அவருக்கு அப்பு தீட்சதர்னு பேர். அவர் பார்த்தார் அர்த்தநாரிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னார். அந்த காலம் அர்த்தநாரிக்கு 9-10 வயசு, அட அதிகபட்சம் 9.5 வச்சுக்கிடுங்களேன். அந்த பொண்ணுக்கு பேர் சுப்புலட்சுமின்னு பேர். அவளுக்கு 5 5 பொண்ணு, நம்ம 9.5 அர்த்தநாரி, பெரிய மாமா, அப்பு தீட்சதர், கல்யாணத்தை பண்ணிவிட்டார். 10 பொண்டாட்டி வந்தாச்சு. இப்போ சம்பாதிக்கணும், எங்கே போய் சம்பாதிக்கிறது? இவருக்கு தெரிஞ்சது சமையல் மட்டுமே. மைசூருக்கு போனார், அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்தார். ராஜா பார்த்தார் இவர் சமையல் நல்லா இருக்கா, இவருக்கு சம்பளம் கொடுத்து அரண்மனையில் நிரந்தர வேலைக்காரனாக வைத்து கொண்டு விட்டார். அங்கே இருக்கிறாங்க அரண்மனையிலே நம்முடைய அர்த்தநாரி வேலை பார்க்கிறார். இப்போ அர்த்தநாரிக்கு 12-13 வளர்ந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச காலம் அங்கே இருந்தார், கிட்டத்தட்ட 7-8 ஓடி போயிருச்சு. அதுக்கப்புறம் மைசூர் மகாராஜா கிட்ட வேலை பார்த்த ஒருத்தர் வீட்டில் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் போனாங்க, நம்ம அர்த்தநாரியும் போனார். மறக்காதீங்க, கிட்டத்தட்ட 20-22 அர்த்தநாரியும் போனார். அங்கே கல்யாணம் ஆக போகிற பொழுது மாப்பிள்ள பையன் தாலியை எடுத்து பொண்ணு கழுத்தில் கட்ட போனான். திடீர்னு விழுந்தான், கால் கை வலித்தது, காக்காய் வலிப்பு அப்படிங்கிறாங்க. விழுந்தவன் அப்படியே இறந்து போயிட்டான். இப்போ எப்படி இருக்கும் பாருங்க, விழுந்தவன் இறந்த உடனே எல்லாருக்கும் கண்ணீர் வந்தது. இனிமேல் இந்த பொண்ணுக்கு யார் தாலி, இந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறது யார்? இவளுக்குன்னு நிச்சயதார்த்தம் பண்ண பையனே காக்கா வலிப்பு வந்து இறந்து போயிட்டான். அது காக்கா வலிப்பு இல்லை, கால் கை வலிப்பு. நம்ம அதை காக்கா வலிப்புன்னு மாற்றி விட்டோம். காக்கா வலிப்பும் கிடையாது, குருவி வலிப்பும் கிடையாது, கால் கை இழுத்தது, இறந்து போயிட்டான். மகாராஜா பார்த்தார் அர்த்தநாரி. அர்த்தநாரிக்கு 22 இந்த நஞ்சம்பாளை நீ கல்யாணம் பண்ணிக்கொள். அந்த காலத்தில் 2 எல்லாம் பழக்கம். மூத்ததாரன் சுப்புலட்சுமி இருக்கிறா, இப்போ 2 நம்ம அர்த்தநாரிக்கு 22 நஞ்சம்மாள் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ 2 அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? முதல் பெண்டாட்டிக்கு 2 ஒரு பெண் குழந்தை, இந்த 2 2 ஆக அங்கே 3 இங்கே 3 வஞ்சகம் இல்லாமல் பெற்று கொடுத்தார். இப்போ 3 6 6 3 9 பேருக்கு சாப்பாடாகணும். ஒரு கணவர், 2 6 சாப்பாடாகணும். சமையல் ஏதோ பண்ணுறார், கிடைக்கிற வருமானம் பத்தலை, ராஜா கொடுக்கறது பத்தலை, ரொம்ப கஷ்டம். கொஞ்ச காலம் ஆச்சு, ரொம்ப வறுமையில். திடீர்னு என்ன ஆகிப்போச்சு, வேடிக்கையில் மூத்ததாரத்து மனைவி இறந்து போயிட்டான். மூத்ததாரத்துக்கு பிறந்த 2 ஒரு பெண் குழந்தையும் இறந்து போச்சு. இப்போ யார் மிச்சம்? 2 மனைவியும், இங்கே பிறந்த 2 கொஞ்ச நாளையில் இந்த 2 இறந்து போச்சு. ஏங்க, வரிசைக்கு இறந்துக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை என்னத்துக்காகும், மனசு என்ன பாடுபடும்? அர்த்தநாரிக்கு ஒன்றும் புரியலை. வேலையில் மனசு போகலை, வறுமை, பணம் பத்தலை, வரிசைக்கு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, யார் மிச்சம்? இந்த 2 மனைவி நஞ்சம்மாள், இவளுக்கு பிறந்த 1 இவளுக்கு தான் மிச்சம். 9 இருந்த இடத்துல இப்போ 3 தான் பாக்கி, மற்ற எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை வெறுத்து போச்சு. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போகிறேன், வேண்டாம். அங்கிருந்து புறப்பட்டார். ஜோலார்பேட்டைன்னு ஒரு ஊருக்கு வர்றார். யார் யார்? நம்ம அர்த்தநாரி, அர்த்தநாரியினுடைய மனைவி நஞ்சம்மாள், ஒரே 1 ஒரு சின்ன பெட்டி, பெட்டிக்குள்ளே இவங்களுக்கு தேவையான இருந்த சில ஆடைகள்,
நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, கழுத்தில் போட்டிருக்கிற தாலி அவ்வளவுதான். ஜோலார்பேட்டைக்கு வந்தாங்களா, தூங்கின போது முழிச்சு பார்த்தா திருடன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டேன். மூணு பேர் தான் மிச்சம். எப்படி இருக்கும், வெறுத்து போச்சு. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகணும். ஒருத்தரோடு பேசினார், அவர் சொன்னார், தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதே, உனக்கு அதுக்கு உரிமை கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னால் பழனியில் போய் பழனி ஆண்டவனை கும்பிடு, அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கோ. அப்படியா, சரி போகிறேன். இவர் மனைவி மகன் நேராக பழனிக்கு வந்துட்டாங்க. பழனி ஆண்டவன் தண்டாயுதபாணியாக நிற்கிறான். கண்டார்தம் வணங்கவரும் முண்டிதமாம் ஜெரத்தழகும், காண காண கொண்டாடத்தக்க திரு நீற்றழகும், கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு தென்பழனி வாழும் தண்டாயுதப் பெருமான் திருவடிக்கே அகங்குலைந்து தழைத்து வாழ்வாம். கண்டார்தம் வணங்கவரும் முண்டிதமாம் ஜெரத்தழகு. பழனி ஆண்டவன் அப்படியே நிற்கிறான். வந்தாங்க மூணு பேரும், கண்ணீர் விட்டு அழுதார்கள். முருகா, இந்த பிறவி முடியப் போகிறது. யாருக்கு தெரியும், அவனுக்குள்ளே தெரியும். எப்போ முடிக்கணும்னு அவனுக்குள்ளே தெரியும், இவருக்கு என்ன தெரியும். நான் இறக்கப் போகிறேன், மலையிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டு சாகப் போகிறேன். முருகா, அடுத்த பிறவியிலையாவது எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. மூணு பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அந்த கோயில் அர்ச்சகர் அந்த பக்கம் வந்தார். அர்த்தநாரியை பார்த்து விட்டார். அர்த்தநாரியுடைய தோளில் பூநூல் கிடந்தது. பார்த்தார், நீ யாரு? அர்த்தநாரி, நான் அர்த்தநாரி, இங்கே எதுக்கு வந்தேன்? பழனி ஆண்டவனை கும்பிட வந்தேன். ஆமாம், உனக்கு என்ன வேலை? நான் நல்லா சமைப்பேன். அப்படியா, உனக்கு சமைக்க தெரியுமா? நல்லா சமைக்க தெரியும். முன்னே எங்கேயாவது வேலை பார்த்தியா? மைசூர் மகாராஜாட்ட வேலை பார்த்தேன். ஆகா, பழனி ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் மடப்பள்ளியில் சமையல்காரர் வேணும். நீ மடப்பள்ளி சமையல்காரனாயிரு, உனக்கு சம்பளம் கிடைக்கும். இது யாரு, உன் மனைவியா? இது உன் பிள்ளையா? பிள்ளையை படிக்க வைக்கிறோம், வீடு கொடுக்குறோம், இங்கே இரு. பழனி ஆண்டவன் தடுத்து ஆட்கொண்டு விட்டான். சாக வேணும் என்று எண்ணியவர்களை பழனி ஆண்டவன், வாழ்வு தரப்போகிறேன், நீ என்னை பாட வேண்டும், பாடாமல் சாக முடியாது. அது அவம்போட்ட கட்டளை. அர்த்தநாரிக்கு தெரியல, சாக போறேன்னு நினைச்சவருக்கு பழனி ஆண்டவன் வாழ்வு கொடுத்தான். யாரெல்லாம் பழனி ஆண்டவனுடைய திருவடிகளில் விழுந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு படி ஏறும் பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு படி ஏற்றி வைக்கிறான் பழனி ஆண்டவன். உன்படியில் ஏறி உனை வாழ்த்தும் நாளெல்லாம் என் தகுதி ஏற இருகரத்தால் தூக்கிவிட்டாய். ஒவ்வொரு படி ஏறுற பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு படி மேலே போகலாம். இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக பழனி ஆண்டவனுக்கு காவடி எடுத்தார்கள். அந்த புண்ணியம் எல்லோரும் மிக நன்றாக திருப்பணி செய்து கொண்டு வாழ்கிறார்கள். பழனி ஆண்டவன் கருணை கடல் காட்டினான். மூணு பேருக்கும் மகிழ்ச்சி. வேலை ஆரம்பிச்சது. நம்ம அர்த்தநாரி பழனி ஆண்டவனுக்காக சமைக்க தொடங்கினார். பழனி ஆண்டவன் பார்க்கறான், அர்த்தநாரி 30 வயசுக்கு மேலே ஆச்சுப்பா, இனிமே என் பணிக்கு நீ திரும்ப வேண்டும். ஒரு நாள் திட்டம் போட்டான் பழனி ஆண்டவன். அர்த்தநாரி அந்த கோயிலுக்கான தளிகையை கையில் தூக்கிக்கிட்டு பழனி ஆண்டவன் சன்னிதானத்தில் அப்படி வந்தபோது யாரோ ஒரு மதுர பொண்ணு நின்று திருப்புகள் பாடிக்கிட்டு இருக்கான். திருப்புகள் காதில் பட்டுதா அர்த்தநாரிக்கு, அட இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே. அதான் கடவுள் கட்டளை. திருப்புகள் பாட கேட்டால் மனசுக்கு நிம்மதி. திருப்புகள் மாதிரி ஒரு நூல் கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன வேணும், இகத்தில் சௌபாக்கியம் வேணுமா, பரத்தில் சௌபாக்கியம் வேணுமா, ரெண்டும் வேணுமா? நான் சொல்கிற திருப்புகளை படியுங்கள், ரெண்டும் கிடைக்கும். இங்கேயும் நல்லா இருக்கலாம், இறந்ததுக்கப்புறம் அங்கேயும் நல்லா இருக்கலாம். வசனம் மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரம் அதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீட்டு
மீட்டருளும் வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. திருப்புகள் படிச்சிங்கன்னா வாழ்க்கை சுகமாயிருக்கும். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கிடைக்கும். இது அர்த்தநாரிக்கு தெரியாது. அந்த அம்மா பாடுற பாட்டு நல்லா இருக்கு. அந்த அம்மா மங்களமா மகாலட்சுமி மாதிரி நிற்கிது. முருகனுக்கு முன்னால் என்னன்னு வாயார பாடுது. அதுதாங்க அர்ச்சனை. அர்ச்சகர் பாட்டுக்கு அர்ச்சனை பண்ணட்டும், நம்ம பாட்டுக்கு ஊர்க்கதை பேசுவோம் அப்படின்னு பேசப்படாது. நம்ம அர்ச்சனை பண்ணணும். நமக்கு அர்ச்சனை தெரியாது எங்காதீங்க. அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே இறைவன் பேசுகிறான், அர்ச்சனை என்பது பாட்டுத்தான், எனக்கு முன்னால் வந்து பாடு. கோயிலுக்கு போனால் முருகனை பற்றி திருப்புகள் பாடணும், கந்தர் அலங்காரம் பாடணும், கந்தர் அனுபூதி பாடணும், சிவன் கோயிலுக்கு போனால் தேவாரம் திருவாசகம் பாடணும், பெருமாள் கோயிலுக்கு போனால் 4000 திவ்ய பிரபந்தம் பாடணும், பிள்ளையார் கோயிலுக்கு போனால் விநாயகர் அகவல் பாடணும். ஒன்றும் தெரியாதா, அவன் பேரை சொல்லி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ, இல்லைன்னா முருகா 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 முருகா, இதானுங்க அர்ச்சனை. இப்போது திருப்புகள் காதில் விழுந்தது அர்த்தநாரிக்கு. அந்த அம்மா பக்கத்தில் வந்தார், காலில் விழுந்துட்டார். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், கோயிலில் உள்ளவர் நம்ம காலில் விழுந்தார், நான் என்ன செய்யணும்னா. கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரு வயசு. அம்மா இப்போ பாடினீங்களே அது என்ன பாட்டுமா, வங்கார மார்பிலணி அப்படின்னு தொடங்குகிற திருப்புகள். அதில் நான் பாட்டை பூரா சொல்லலை, ஒரு வரி சொல்கிறேன். சிங்கார ரூபமயில் வாகன நமோ நம, இது மனசை இழுத்துருச்சு. சிங்கார ரூப மயில் வாகன நமோ நம, சிங்காரமான மயில் வாகனத்தில் வருபவனே, தன்னை அறியாமல் இழுத்துருச்சு. அந்த பாட்டு கம்பீரமான பாட்டு, அழகான பாட்டு. அர்த்தநாரி கேட்குறார், இந்த பாட்டு யாரு பாடினது, இது திருப்புகள் பாட்டு. திருப்புகள் பாட்டா, நீங்கள் எனக்கு இந்த பாட்டை எழுதி கொடுக்க முடியுமா? அந்தம்மா கேட்டாங்க, உனக்கு எழுத படிக்க தெரியுமா? அப்பத்தான் அர்த்தநாரிக்கு தலையில் அடி விழுந்தது, நமக்கு எழுத படிக்க தெரியாதே, அந்த காலத்தில் படிக்கலையே, மாமா நமக்கு சமைக்க சொல்லி கொடுத்தாரே தவிர தமிழ் சொல்லி கொடுக்கலையே, ஆனால் அவன்னா தெரியாதே, எனக்கு எழுத படிக்க தெரியாதே. கண்ணீர் வந்தது. அம்மா அந்த புத்தகத்துக்கு என்ன பேர், திருப்புகள். சரி, திருப்புகள் திருப்புகள் திருப்புகள், எழுத படிக்க தெரியணும், எழுத படிக்க தெரியாது. 8 பையன் மணின்னு ஒருத்தன் கோயிலில் வேலை பார்த்தான், அவங்கிட்ட வந்தார், மணி உனக்கு வேளா வேலைக்கு நான் சாப்பாடு போடுறேன், எனக்கு ஆனாவன் நான் சொல்லித்தர்றியா? 32 அர்த்தநாரி, 8 மணிகிட்ட கையை கட்டி உட்கார்ந்து முருகன் திருப்புகள் பாடணுங்கிற பேராசையில் ஆனாவன்னா கற்றுக்கிட்டார், கானாக்காவன்னா கற்றுக்கிட்டார். தமிழ் எழுத்து 247, மறக்காதீங்க, தமிழ் எழுத்துத்தான் முருகன். முருகன் வேறு தமிழ் வேறு அல்ல. தமிழில் 12 எழுத்து உயிரெழுத்து, ஆனால் அவன்னா ஈனா ஈ என்ன சொல்கிறோமில்ல, அ ஆ இ ஏ ஐ ஓ அவு அக் அக்கு. இது வரைக்கும் இந்த அக்கண்ணாவை சேர்க்கறது இல்லை. அக்கண்ணாவுக்கு பேர் என்ன தெரியுமா, ஆயுத எழுத்துன்னு பேர். அப்போ அது வரைக்கும் 12 எழுத்து. இந்த 12 எழுத்தும் தான் முருகனுடைய 12 கண்கள். கசட தவற ஞன நமன எரள வளல, இதெல்லாம் மெய்யெழுத்து. கசட தவற என்பது முருகனுடைய வலது பக்கத்து 6 கை, ஞன நமன என்பது முருகனுடைய இடது பக்கத்து 6 கை, எரள வளல நடுவில் இருக்கிறது முருகனுடைய 6 முகம். ஓ, உயிரெழுத்து ஆச்சு, மெய்யெழுத்து ஆச்சு. இந்த அக்கண்ணாவை என்ன பண்ணுறது, அக்கண்ணாவை எடுத்தாங்க, வேலாயுதம் ஆக்கினாங்க, முருகன் கையில் கொடுத்தாங்க. தமிழ் எழுத்து 247 தான் முருகப்பெருமான்.
ஆறுமுகம் எதுக்கு எடுத்தான்? தமிழை காட்டுவதற்கு எடுத்தான். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குந்துருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்றே. ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஆறுமுகமான பொருள் என்ன தெரியுமா? வள்ளியோட கல்யாணம் பண்ணிக்கிட்ட போதும் ஒரு மகன்தான், சூரனோட சண்டை போட்ட போதும் ஒரு மகன்தான், அடியார்களுக்கு அருள் பண்ண போதும் ஒரு முகந்தான், மயில வந்த பொழுதும் ஒரு முகந்தான், ஈசனுக்கு ஞானம் சொன்ன பொழுதும் ஒரு முகந்தான். அப்ப எதுக்கு ஆறுமுகம்? தமிழ் எழுத்துக்களின் வடிவம் நான் என்று காட்டுவதற்காக ஆறுமுகம் பனிரெண்டு கை வேலோடு முருகன் காட்சி கொடுத்தான். தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல. தமிழை படித்த நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடையலாம். ஏன் தெரியுமா? எது முருகன் வடிவமோ அது நம்முடைய தாய்மொழி, இது வேற யாருக்கும் வாய்க்காது. என்னை தமிழனாக படைத்தமைக்காக இறைவா உனக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தமிழை கற்றுக் கொடுத்தமைக்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் வணங்குகிறேன் என்று வள்ளற் பெருமான் எழுதினார். இப்போ நம்ம அர்த்தநாரிக்கு தமிழ் படிக்க வந்தது. தட்டு தடுமாறி படிக்கிறார். ஓதுவார்கிட்ட ஒரு புத்தகம் கேட்டார். ஓதுவார் பழைய திருப்புகழ் புத்தகத்தை கொடுத்தார். அர்த்தநாரி புத்தகத்தை வாங்கினார். ஒரு 10 பாட்டை படிச்சுட்டார், பாடம் பண்ணிவிட்டார். பாடம் பண்ணி பாட ஆரம்பித்தார். தப்பு தப்பாக இருக்கு, அந்த புத்தகத்தில் தப்பாக இருக்கு, அச்சு அப்படி போட்டிருக்கேன், பாட்டெல்லாம் தப்பு, பாட்டை தப்பாக பாடலாமா? முருகன் பாட்டை தப்பாக பாடக்கூடாது. அருணகிரிநாதர் சொல்றார், அழித்து பிறக்க விட்ட அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அவனுடைய பாட்டை எழுத்து பிழை வராம படிக்கணும். கந்தர் அலங்காரம் சொல்லுது, அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். எரி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்கு வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. ஏய்யா, சாக போற காலத்திலையா தமிழ் படிக்கிறது? ஆரம்பத்தில் தமிழ் படி, தமிழால முருகனை பாடு, தமிழால வஞ்சா கூட முருகன் வாழ்க்கையை கொடுப்பான். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். தமிழால திட்டுனா கூட வாழ வைப்பானா? எப்படி தமிழ் படி, திருப்புகள் படிச்சார், திருப்புகள் தப்பு தப்பா வருது. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், இந்த நாட்டில் தமிழை ஒழுங்கா எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, தப்பு தப்பாக எழுதுகிறாங்க. பொள்ளாச்சின்னு எழுத சொன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறாங்க. இவனெல்லாம் நம்ம ஊரில் படித்தவன், எவ்வளவு தப்பு. காரியாலயம்னு எழுத சொன்னால் காரியாலயம்னு எழுதி வைக்கிறான். ராமாயணம்னு எழுத சொன்னால் ராமயானம்னு எழுதி வைக்கிறான். இவனெல்லாம் நம்ம ஊரில் தமிழ் படித்தவன். அந்த திருப்புகள் புஸ்தகம் பாட்டு பூரா தப்பு தப்பாக இருக்கும். இவர் பாடினாரா? ஒருத்தர் கேட்டார், ஐயோ அர்த்தநாரி இப்படி தப்பு தப்பா பாடப்படாதரா, வார்த்தை மாறிப்போனா கெட்டு போயிடும். இந்த கும்பகர்ணன் ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணனானா, என்ன கேட்கணும்னு நினைச்சானா, சாகவே விடாது, நித்தியத்துவம் நித்தியத்துவம் வேணும். எல்லாரும் தேவர்களும் சரஸ்வதியிட்ட போனாங்களாம், இவன் பொல்லாதவன், ஆற்றல் வாய்ந்தவன், சாகாமல் இருந்தான்னா எங்கள் கதை முடிஞ்சிடும். அதனால இவன் வரம் கேட்குற பொழுது இவன் நாக்கில் உட்காந்து பெரட்டி விடு. சரி, வரம் கேட்டானா பெருமாட்ட, உனக்கு என்ன வேணும்? நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு கேட்க போனவன் நித்திரைத்துவம் வேணும்னு கேட்டுவிட்டேன். நித்திரைத்துவம்னா என்ன அர்த்தம்? தூங்கு, 6 மாதம் தூங்குவான், 1 நாள் எந்திரிப்பான், அதுக்குள்ள தேவர்கள் பாதி பேர் கதை முடிஞ்சிடும். வார்த்தை தப்பாக வரப்படாது. தமிழ் மந்திரம் வாழ்த்துற பொழுது தப்பாக வாழ்த்தக்கூடாது. அர்த்தநாரி திருப்புகளை தப்பாக படிக்கிறேன், வேற எங்கே ஒழுங்கான புஸ்தகம் கிடைக்கும்? 292 லிங்கி செட்டி தெரு சென்னை, அங்கே ஒரு கடிதாசி போடு. எப்படி பாருங்க, 292 நம்பர் சென்னையிலே லிங்கி செட்டி தெரு. இந்த நம்ம தம்பு செட்டி தெரு, லிங்கி செட்டி தெரு, பவளக்கார தெரு, இதெல்லாம் மண்ணடியை ஒட்டின தெருக்கள். அதில் லிங்கி செட்டி தெரு 292 நம்பர் வீடு.
அந்த அட்ரஸுக்கு ஒரு கடிதாசி போடு, அங்கே செங்கல்வராய பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான் இருக்கிறார், அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளை தான் திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு பதிப்பிச்ச புண்ணியவான், அங்கே எழுதி போடு, உனக்கு திருப்புகள் சுத்தமான பதிப்பு கிடைக்கும். 292 லிங்கு செட்டி தெரு. எழுதி போட்டார் அருமையான பதிப்பு, தவறில்லாத பதிப்பு. செங்கல்வராய பிள்ளைக்கு தணிகை மணின்னு பேர், அவங்க அப்பாவுக்கு சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேர். வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளை, வானாத்தானா சுப்பிரமணிய பிள்ளை. திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு 1000 திருப்புகளை எடுத்து அச்சு போட்டு கொடுத்த புண்ணியவான் சுப்பிரமணிய பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு 300 திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு அச்சு போட்டு அருணகிரிநாதர் பாடின அத்தனை பாட்டுக்கும் உரை எழுதிய புண்ணியவான் அவர் மகன் செங்கல்வராய பிள்ளை. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை மகன் செங்கல்வராய பிள்ளை 90 மேல் வாழ்ந்தவர். அவருடைய பதிப்பு, திருப்புகள் பதிப்பு அவர் அனுப்பினார். அர்த்தநாரி கையில் அது வந்து சேர்ந்தது. அர்த்தநாரிக்கு வயசு என்ன? 33. இவ்வளவு காலம் ஓஞ்சி போச்சு, கடவுளை பற்றி நினைக்காமலே முடிஞ்சு போச்சு. 33 திருப்புகளை படித்தார், ஈடுபட்டார், 450 பாட்டு பாடம் பண்ணினார். என்ன ஆசை? என் சொந்த வரலாறு ஒன்று சொல்லவா? 1961 எனக்கு அப்போ 18 வயசு. காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தம்பி அவர் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு முறை பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, பழனியில் கௌமார மடம் அவங்க ஒரு செய்தி கொடுத்தாங்க, யாராவது 100 திருப்புகளை பாடம் பண்ணி ஒப்பித்தால் 1000 ரூபாய் பரிசு. எப்போ 1000 ரூபாய்? 1961 ஒரு 2-3 பவுன் வாங்கலாம் அந்த காலம். அப்படி நேரம் நான் என் தம்பியும் என்ன பண்ணனா, 100 திருப்புகள் தானே கேட்குறாங்க, 150 திருப்புகள் பாடம் பண்ணிடுவோம், நமக்காச்சு முருகனுக்காச்சு. ஒரு நோட்டு போட்டு 150 திருப்புகள் எழுதணும். திருப்புகள் மொத்தம் 1300. நாங்கள் எழுதுனது வெறும் 150 மட்டும்தான். எல்லா பாட்டும் சேர்த்து 6 வட வீடு, 5 பூதஸ்தலங்கள், தனி திருத்தலங்கள் எல்லாம் சேர்த்து எழுதிவிட்டோம். எழுதி 2 கடதளப்பாரம் பண்ணிவிட்டோம். எப்படி கேட்டாலும் சொல்லுவோம், முதல்ல கேட்டாலும் சரி, கடைசியில் கேட்டாலும் சரி, ரெடியாக இருக்கிறோம். அடுத்த வாரம் திருப்புகள் போட்டி. எங்கள் அப்பா ஒரு பத்திரிகையை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க, இங்கே பாரு. பார்த்தால் போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ரத்து செய்யப்பட்டதுன்ட்டேன். 2 எப்படி இருக்கும்? முருகா, 150 பாட்டை பாடம் பண்ண வச்சு வீணாக்கி புட்டியே. கோபம் வருமா வராதா? எனக்கு 18 என் தம்பிக்கு 16. கோபம் வருமா வராதா? நேரம் எங்கள் அப்பா கூட்டிக்கிட்டு பழனிக்கு போனாங்க. பழனி ஆண்டவன் சந்நிதியில் நின்னோம். 2 மாற்றி மாற்றி எல்லா பாட்டையும் முருகனுக்கு முன்னால் பாடிவிட்டோம். முருகன் சிரித்தான். அட முட்டா பயலே, 1000 ரூபா கிடைச்சா செலவாகி போகும்டா. இப்போ பாரு, இந்த 150 திருப்புகள் உன் வாழ்க்கை பூரா உன்னை விட்டு போகாது. இன்னைக்கு நினைக்கிறேன், அமெரிக்காவுக்கு போனாலும், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும், லண்டனுக்கு போனாலும், எங்கே போனாலும் சரி, இந்த திருப்புகள் நம்மோடு இருக்கிறது. பாட பாட இனிமையாக இருக்கிறது. 1000 ரூபா கொடுத்தா அப்போவே செலவழிஞ்சிருக்கும். முருகன் கொடுத்த திருப்புகள் இன்றைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. 150 பாட்டு அவர் எத்தனை பாடம் பண்ணினார்? 450 திருப்புகள் அர்த்தநாரி பாடம் பண்ணிவிட்டார். ரொம்ப சந்தோஷம். முருகன் கனவில் காட்சி கொடுக்கிறான். திருப்புகள் படிங்க கனவில் காட்சி கொடுப்பான். அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு தெரியுமோ? இரவினடை துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன்னழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே கரிய குழல் சரிய மிகு அப்படிங்கிற திருப்புகள். பின்னால் உள்ள வரி என்ன? ராத்திரி தூங்குகிற பொழுது முருகா உன்னுடைய 6 12 தோல் எனக்கு காட்சி கொடுக்கணும். இந்த பாட்டை படிச்சுட்டு படுங்க, கனவுலே முருகன் காட்சி கொடுப்பான், மனசு நிம்மதியாக இருக்கும். கனவுலே முருகன் காட்சி அளிக்கிறான். அர்த்தநாரிக்கு சந்தோஷம். நான் என்ன செய்யணும்? பாவநாசத்துக்கு போ, கல்யாண தீர்த்தம் கொண்டு வா.
பாபநாசம் எங்கே இருக்கு? திருநெல்வேலி தாண்டி பாபநாசம், நம்முடைய பொதிகை மலை சாரல் பாபநாசத்தில் நடந்து போகணுங்க. அந்த காலம் கார் இல்லை, நடந்து போனார் நம்முடைய அர்த்தனார். திருப்புகள் பாடிக்கிட்டே நடந்து போனார். பாபநாசம் கல்யாண தீர்த்தம் வாவேசு ஐயர் அங்கேதான் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளை கண்டார். கல்யாண தீர்த்தம், கல்யாண தீர்த்தத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம். ஆடி அமாவாசை முருகன் கனவில் காட்சி அளிக்கிறான், பொதிகமல தீர்த்தம் கொண்டா. பொதிகமல தீர்த்தம் ஏன் தெரியுமா? தீர்த்தத்தை கொண்டாட பொழுது திருப்புகள் பாடிக்கிட்டே வருவார். அதனாலே அந்த தீர்த்தத்துக்கு ஆற்றல் அதிகம். கோயிலுக்குள்ள திருப்பணி பண்ணுற பொழுது தேவார திருவாசகம் திருவாய்மொழி சொல்லிக்கிட்டே பண்ணணும், அதுக்கு ஆற்றல் அதிகம். அதான் ரொம்ப முக்கியம். பூமாலை கட்டுற பொழுது மனசுக்குள்ளே முருகன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பூமாலை கட்ட வேண்டும். அதுக்கு தவம் ஒன்று பேரும், இருந்து பண்ணுற தவம். அர்த்தனாரி என்ன பண்ணுறார்? கல்யாண தீர்த்தம் கொண்டாரார். போக வர எத்தனை நாள் ஆகியிருக்கும், திருப்புகள் கூட இருந்தது. அடுத்தாப்புல பொதிக தீர்த்தம், திருப்புகள் கூட வந்தது. வெள்ளியங்கிரி மலை, கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளியங்கிரி, மேலே மலை மேலே மலை ஏறணும், ஏழு மலை ஏறி அதுக்கு மேலே போகணும். அங்கே நல்ல விபூதி கிடைக்கக்கூடிய மலை இருக்கிறது, அங்கே ஏறினார், அந்த தீர்த்தம் கொண்டு வந்தார். எல்லாம் பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம். நடந்தே திருச்செந்தூருக்கு போனார். பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு தொடர்பு உண்டு தெரியுமோ? இன்பம் வேணுமா திருச்செந்தூரை கும்பிடு, துன்பம் போகணுமா பழனியை கும்பிடு. இன்ப ஆக்கம் திருச்செந்தூர், துன்ப நீக்கம் பழனி. வியாழனுக்குரிய தலம் திருச்செந்தூர், செவ்வாய்க்குரிய தலம் பழனி. செவ்வாயினுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் பழனி, வியாழனுடைய கிரணங்கள் அதிகமாய் விழக்கூடிய இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூரை கும்பிட்டா வாழ்க்கை நலமாக அமையும். பழனி ஆண்டவனை கும்பிட்டா துன்பங்கள் ஓடும். பழனியில் இருந்து திருச்செந்தூருக்கு போனார், நடந்தே போனார். முருகனை பார்த்தார், வாயார பாடி கும்பிட்டார். பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும், பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா, சேரா நிறுதர் குலக்கலகா, சேவல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா, தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வாவா என்று உனை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவடைத்தால் வாராதிருக்க வடக்குண்டோ வடிவேல் முருகா வருகவேன், வளருங்களவ குறும்பை முளை வள்ளி கனவா வருகவேன். இப்படி கூப்பிட்டா முருகன் வருவானா மாட்டானா? ஓடி வந்து மடியில் உட்காந்துக்குவான். இவர் பாட பாட முருகன் பக்கத்தில் வர்றான். அனுபவிச்சார் நம்முடைய அர்த்தநாரி. இப்போ ஒரு ஆசை, கடல் தாண்டி கதிர்காமத்துக்கு போகணும், கதிர்காமத்து வேலனை பார்க்கணும். கதிரகாமத்தில் உறைவோனே கனகமேறு ஒத்த புயவீரா, மதுர வாணி உற்ற கடலோனே வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே. திருப்புகள் கதிர்காமத்தை பார்க்கணும், கதிர்காமத்துக்கு போகணும். கையில் காசில்ல, கப்பலில் போகணும், நடந்து போக முடியாது, என்னடா பண்ணுறது? முருகன் சொன்னான், இங்கே ஒரு துறை இருக்கார் வெள்ளக்காரர், அவர்கிட்ட வேலைக்கு சேரு. அர்த்தநாரி அங்கே வேலைக்கு சேர்ந்தார். அதுக்குள்ள ஒன்று உங்களுக்கு நான் சொல்லணும், மகனும் மனைவியும் என்ன ஆனார்கள்? சார், நீங்கள் இவர் கதையே சொல்லிக்கிட்டு போனால் அவங்க ரெண்டு பேர் கதை என்ன ஆச்சு? ரெண்டு பேரையும் பழனியில் பொறுப்பாக ஒப்படைத்து விட்டார். மகன் வளர்ந்திருக்கிறான், மனைவி மகனோடு வாழ்கிறாள், அவங்க வாழ்க்கை பழனியில். இவர் கிளம்பிட்டார் திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூரில் கும்பிடுறார், கதிர்காமம் போகணும். முருகன் சொன்னபடி வெள்ளக்கார துரை அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார். ஒரு 5 மாதம் 6 மாதம் துரைக்கு சந்தோஷம், நல்லா சமைச்சு போடுறேன், இந்த சாப்பாடு எனக்கு மிக பிடித்தம். துரை உனக்கு துரையிட்ட இவன் ஒன்று கேட்டான். என்ன கேட்டான்? சமையல்காரன் அப்படி சொல்லப்படாது, நம்ம அர்த்தநாரி கேட்டார்.
துரை என்ன வேணும்னாரா, நான் கதிர்காமத்துக்கு போகணும், இலங்கைக்கு போகணும். கவலைப்படாதே, நான் டிக்கெட் எடுத்து உன்னை அனுப்பி வைக்கிறேன். போக வர பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து துரை இவரை இலங்கைக்கு அனுப்பினார். அர்த்தநாரி இலங்கைக்கு போறார், கதிர்காமத்தை பார்க்கிறார், கங்கையை பார்க்கிறார். கதிர்காமத்தில் ஓடுற ஆத்துக்கு பேர் தெரியுமா? மாணிக்க கங்கைன்னு பேர். மாணிக்க நிறை கங்கையாடி உன்னை பணிய வந்திடும் பூதலத்தோர், வாய் ஊமர் பாடவும் குருடர்கள் பார்த்திடவும் மலடிகள் மைந்தர் பெறவும் காணில் குமாரவேலா என்னும் அன்பரை, கரடி புலியானை சிங்கம் காலில் பணிந்து அஞ்சி ஓடவும் கந்தனேன் கண்கண்ட தெய்வம் எனவே, ஆணி பொன்முத்தி மண்டபம் மேவு கச்சியினுள் அடியேனை ஆண்டு கொண்டு என் நாகத்தில் வந்த பிணி தீர்த்திடவும் நிற்கும் ஆறுமுகமை தெய்வமே, சேனிர் புலோமசை வளர்த்த பெண் பிடிகணவ செங்கீரையாடி அருளே, தேவரோடு மனிதர் பணி கதிர்காம வேலனே செங்கீரையாடி அருளே. மாணிக்க கங்கையில குளிச்சுட்டு எந்திரிச்சு முருகனை கும்பிட்டா வாயில்லாதவன் பாடுவானா, மலடிகளுக்கு குழந்தை பிறக்குமா, கண்ணில்லாதவனுக்கு கண் கிடைக்குமா, சிங்கம் புலி எல்லாம் காலில் விழுந்து பணிஞ்சு ஓடுமா, இதெல்லாம் யாரு முருகன் கொடுப்பானா? இவ்வளவு அர்த்தநாரிக்கு மனசில் ஓடுது. முருகனை பார்த்தார், திரையை பார்த்தார், திரையில வேலை பார்த்தார், கும்பிட்டார். கதிர்காமத்து முருகனுக்கு 48 நாள் வழிபாடு நடத்தினார், திருப்புகள் பாடினார். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அயமா அயனாகி, அந்த பாட்டில் பின்னாலே கதிர்காமத்தை பற்றி வரும் அந்த பாடலை நிறைய பாடினார். கதிர்காமத்திலே இருந்தார், அங்கே இருந்து புறப்பட்டார். புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். கோயில்பட்டின்னு ஒரு ஊர், இந்த கழுகுமலைக்கு பக்கத்தில் கோயில்பட்டி. கழுகுமலை திருப்புகள் பாடல் பெற்ற திருத்தலம். முருகப்பெருமான் ஒரு முகம் ஆறு கையோட பொதிக மலையிலே அகஸ்தியரை பார்த்து திரும்பி இருப்பார். அது அந்த கழுகுமலை சிறப்பு. கழுகாசலம்னு அதுக்கு பேர். அதுக்கு பக்கம் கோயில்பட்டி. கழுகுமலை கும்பிட்டார், கோயில்பட்டிக்கு வந்தார். வேங்கடராயர்னு ஒரு பெரியவர், வேங்கடராயர். இவரை பார்த்தார், இவருடைய ஞானத்தை பார்த்தார். உனக்கு சில பாடம் சொல்கிறேன், கேட்குறியா? அர்த்தநாரிக்கு சந்தோஷம், உட்கார்ந்தார். ஞான வாசிட்டம்னு ஒரு நூல், வசிஷ்டர் சொன்னது, கீதை, இதெல்லாம் பாடம் கேட்டார். சொன்னது யாரு? வேங்கடராயர் கோயில்பட்டி. அவர்தான் சொன்னார் திருவண்ணாமலைக்கு போ. அப்புறம்தான் நம்ம அர்த்தநாரி திருவண்ணாமலைக்கு வந்தார். திருவண்ணாமலையில் வந்து பகவான் ரமணரை பார்த்தார். நான் அதெல்லாம் முதல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்தார். சேஷாத்ரி சுவாமி என்ன தெரியுமா சொன்னார்? வள்ளிமலைக்கு போ, நானும் வர்றேன். மறக்கப்படாது. சேஷாத்ரி சுவாமிகள் பரமஞானி. திருவண்ணாமலையிலே எல்லாருடைய துன்பங்களையும் தீர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள். அவருடைய கருணை கிடைச்சது. நம்முடைய அர்த்தநாரி அதுக்கப்புறம் பல ஊர்களுக்கு திருத்தல பயணம் போனார். இமயமலைக்கு யாத்திரை போகணும்னு ஒரு எண்ணம் வந்தது அர்த்தநாரிக்கு. இனிமேத்தான் வள்ளிமலை சுவாமிகள்னு பேர் வரப்போகுது. இமயமலைக்கு யாத்திரை போகிறார். யாத்திரை போகிற பொழுது சென்னைக்கு வந்தார். சென்னையில் வெங்கடேஸ்வர ஐயர் அப்படின்னு ஒருத்தர், அவர் வீட்டில் அன்னதானம், எல்லாரும் சாப்பிட்டாங்க. பாதியில் ஒரு தொழுநோயாளி, குஷ்டரோகி. அந்த நோய்க்கு என்ன பேர்? தொழுநோய். ஏன் தெரியுமா? எல்லா நோய்களும் நீதான் எங்களை விட பெரிய ஆளுன்னு அதை தொழுமாம். அதனாலே அதுக்கு தமிழன் தொழுநோயின்னு பேர் வச்சேன். தொழுநோயின்னா தெரியுமா? தொழுத நோய், தொழுகின்ற நோய், தொழப்போகின்ற நோய். அத்தனை காலத்துக்கும் அதுக்குத்தான் மதிப்பான், ஊறுகாய்ங்கிற மாதிரி வினைத்தொகை. தொழுநோயாளி, உடம்பெல்லாம் அழுகி போச்சு. இந்த வெங்கடேஸ்வர ஐயர் என்ன பண்ணினார்? ஒரு அறைக்குள்ள அவரை தனியாக உட்கார வச்சு விட்டார். எல்லார் கூடையும் உட்கார வைக்கக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த தொழுநோயாளி இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். முடிஞ்சது. நம்ம அர்த்தநாரி உள்ளே எட்டி பார்க்குறார். என்னமோ தோணுது,
இவர் யாரோ தெரியலே, இவர் எப்போவோ பார்த்துருக்கிறோம், என்னமோ கேட்டிருக்கிறோம், இவர் நிச்சயமாக குஷ்டரோகி இல்லை, என்னமோ நடிக்கிறார். இந்த உள்ளுணர்வு இன்ட்யூஷன் சொல்லிவிட்டது. அர்த்தநாரி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த எச்சி இலையில் விழுந்து புரண்டார். புரண்ட உடனே அவர் பார்க்கிறார், ஒரு மாதிரி பார்க்கிறார், என்னடா இங்கே, போ வள்ளிமலைக்கு போ, சிகை பூநூல் வேண்டாம். முடி வச்சிருந்தா பிராமணன்னு நினப்பு இருக்கும், பூநூல் இருந்தா பிராமணன்னு நினப்பு இருக்கும், அதையும் தாண்டு போ. முழிச்சு பார்க்கிறார், சேஷாத்ரி சாமியின் குரல் கேட்கிறது. மறைஞ்சிட்டார். தொழுநோயாளியாக வந்தது யார்? பகவான் சேஷாத்ரி சுவாமிகள். அவருடைய தரிசனம் கிடைத்தது. பூநூல் வேண்டாம், முடி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், ஆண்டவனை பற்றி பாவித்தல் போதும். அந்த நிலை வந்துவிட்டது. அயோத்திக்கு போகிறார். சென்னையில் இருந்து அயோத்திக்கு போகிறார். போகிற வழியில் பசிக்குது. அம்மா கையில் என்ன பணமாக கொண்டுகிட்டு போனார்? ஒன்றும் கிடையாது, ஏதோ கிடைச்சதை சாப்பிட வேண்டியது. பசிக்குது, பசிக்கு சாப்பாடு வேணும். ஒரு மரத்தடி உட்கார்ந்தார். திருப்புகள் நிறைய பாட்டு பாடமா, வஞ்சங்கொண்டு உய்ந்திட ராவணன் அப்படின்னு ஒரு பாட்டு, வஞ்சங்கொண்டு உய்ந்திட ராவணன் அப்படின்னு தொடங்குகிற பாட்டு. அந்த பாட்டில் குரங்குகளை பற்றி சொல்கிறார். ஆஞ்சநேய சுவாமியும் குரங்குகளும் அந்த ராவணனுடைய சாம்ராஜ்யத்தை முழுக்க அழித்து விட்டன. அதை பேசுகிறார். குரங்கும் துஞ்சும் கனல் போல் வெகுண்டும் குன்றும் கடவார் மதம் அது வீசி, மரங்களை எல்லாம் பறித்து இந்த குரங்குகள் வீசின அப்படின்னு குரங்குகளை பற்றி மிக நன்றாக பாடக்கூடிய பாட்டு அந்த திருப்புகள் பாட்டு. வஞ்சங்கொண்டுந்திட ராவணன் தந்தந்தன தந்தன தன தன பாடிக்கிட்டே இருந்தாரா, திடீர்னு மேலே பார்க்கிறார், ஒரு 10 குரங்கு வந்து உட்கார்ந்துருக்கு. நடா எங்கே அயோத்தியில் நான் பாடுறேன். அயோத்தியில் குரங்கு அதிகம், மறந்துடாதீங்க, என் உயரத்துக்கு இருக்கு. நான் போன மாதம் போயிட்டு வந்தேன், அவ்வளவு பெரிய குரங்கு அயோத்தியில். 70 வள்ளஞ்சேனே ராமனோட போனிச்சே குரங்கு சேனே எல்லாம் இப்போ அயோத்தியில் தான் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அயோத்தி குரங்கு அவ்வளவு பெருசு, 10 குரங்கு மேலே. இவருக்கு பசி, மேலே பார்க்கிறார், ரொட்டியை போடுது. ஒரு 20 ரொட்டி இவருக்கு முன்னால். என்னடா இது, எனக்கு பசிக்கு குரங்கு ரொட்டி கொடுக்குது. குரங்கு எங்கே ரொட்டி எடுக்க போனுச்சு? ஏதாச்சும் அங்கே என்ன கடை வச்சிருக்கா? இல்லை. கொஞ்ச தூரத்தில் வடநாட்டு யாத்ரீகர்கள் கோதுமையில் ரொட்டி தயார் பண்ணினார்கள் அவங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு 10 குரங்கு வந்தது, எடுத்துக்கிட்டு வந்தது, மரத்துக்கு வந்தது, இவருக்கு சாப்பாடு போட்டது. நினைக்கிறார், திருப்புகளிலே குரங்கின் புகழை பேசக்கூடிய பாடலை நான் பாடினேன், என் பசிக்கு உணவு கிடைத்தது. அதுக்கப்புறம்தான் திருத்தணிக்கு வர்றார். 1918 திருத்தணிக்கு வருகிறார். திருத்தணிக்கு என்ன பெருமை? அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணிக்கு வருகிறார். 15ஆம் நூற்றாண்டு, இதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னால் திருத்தணிக்கு வர்ற பொழுது அப்படி ஒரு பாட்டு தாளம் போட்டு பாடிக்கிட்டே வர்றார். ஒரு 4-5 இளைஞர்கள் விடலை பிள்ளைகள் வேடிக்கையாக சிரிக்கிறான். இந்த சாமியாரை பாரு, இவர் பாடுற பாட்டை பாரு, என்னவோ சின்ன பிள்ளைங்க, அந்த வயசு ஒன்றும் தெரியாத வயசு, வேடிக்கையாக சிரிச்சு விட்டான். இவருக்கு பாட்டோட பாட்டாக ஒரு வரி வந்துருச்சு, நின்ன பயலுக எரிஞ்சு போனேன். என்ன பாட்டு தெரியுமா? சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். சிரித்தாலும் படித்தாலும் அவர்களுக்கு திருப்புகள் நெருப்பு. தன்னால் பாட்டில் வந்துருச்சு, நெருப்புன்னாரில் எரிஞ்சு போயிட்டான். பிள்ளைகளை பார்த்த உடனே அப்பா அம்மா ஓடி வந்தாங்க, காலில் விழுந்தாங்க. சாமி, தெரியாத பிள்ளைங்க, விடலை பிள்ளைங்க, பாவம் சிரிச்சிருச்சு, கருணைக்கு அருணகிரி நீங்கள் காப்பாற்றணும். நான் என்னம்மா பண்ணுறது, அந்த பாட்டு வந்துருச்சு, திருப்புகள் முருகன் அவர்களை எழுப்புவான்.
சாமி மீதி பாட்ட பாடுங்கோ. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பை எரிக்கும். சார் நெருப்புத்தான் எல்லாத்தையும் எரிக்கும், திருப்புகள் நெருப்பையே எரிக்கும் சொன்னாரா. நெருப்பு எரிஞ்சு பிள்ளைகள் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு 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 தந்தனபேரி தடுடுடுண்டனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர். சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா, தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே. நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். அதுதாங்க திருத்தணிக்கு பெருமை. சாகிற பொழுது துணைக்கு வர்றவன் திருத்தணி முருகன், திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். வாரியார் சுவாமி கடைசி காலம் 87 வயசு, சுவிட்சர்லாண்டில் பேச்சு, லண்டனில் பேச்சு, அங்கேருந்து பிளேனில் வந்து பம்பாயில் இறங்குறார். நடக்க முடியலை, நாக்காளிகளை வச்சு தூக்கிக்கிட்டு வர்றாங்க. பம்பாயில் அடுத்த பிளேன் சென்னைக்கு வரணும், உட்காந்துட்டாங்க பம்பாயில் உட்கார்ந்துட்டார். பக்கத்தில் உள்ள நண்பர் கேட்கிறார், சாமி காப்பி காப்பியா? அதெல்லாம் சென்னைக்கு போய் பூஜை முடிச்சுட்டான் காப்பி. முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். 87 வயசு, பரம கருணாநிதி வாரியார் சுவாமிகள் ஆச்சு. அங்கேருந்து பிளேன் புறப்பட்டு வருது, திருப்பதிக்கு பக்கத்தில் வருது. மேலேருந்து சொல்கிறான், பிளேன் இப்போ கீழே வரப்போகுது, திருப்பதி தெரியும் பாருங்கள். எல்லாம் பார்க்குறாங்க, திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய தங்க கோபுரம் தெரியுது. வாரியார் சாமியும் பார்த்தார், தங்க கோபுரம் தெரிஞ்சுது, பக்கத்தில் திருத்தணி மலை தெரிஞ்சுது. திருத்தணி மலையை பார்த்தார், கும்பிட்டார், திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் சாஞ்சார் முடிஞ்சு வச்சு. மீனம்பாக்கத்தில் வந்து இறக்குன பொழுது உடம்பத்தான் இறக்குனாங்க, ஆன்மா முருகனோடு சேர்ந்து விட்டது. கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். எரும மாட்டில அந்த யமன் வர்றதுக்கு முன்னாலே அழகான மயில் வாகனத்தில் நீ வரணும். அருணகிரிநாத சுவாமி கேட்டார் இல்ல, கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். சூர்மார்வ வலாரி, அந்த அருமையான பாட்டு, தார்மார்வ வலாரி தலாரி எனும் சூர்மாமடியத்தொடு வேலவனே, அந்த கந்தர் அனுபூதி அது மாதிரி அப்படிப்பட்ட இடம் திருத்தணி. இப்போ திருத்தணிக்கு வருகிறார் நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள். திருத்தணியில் திருப்படி திருவிழாவை தொடங்கி வைக்கிறார். திருத்திண்ணை தோறும் திருப்புகள் ஓதும் திருத்தணிமேவும் பெருமாளே என்று அவர் பாடியது உண்மையாகிவிட்டது. திருப்புகளை எல்லோரும் பாடுகிறார்கள். சாமி அங்கேருந்து வள்ளிமலைக்கு போனார். இனிமே அவருக்கு பேரு வள்ளிமலை சுவாமிகள். சுவாமிமலைக்கு வந்தார், திருவேரகம் சுவாமிமலை. திருவேரகத்தில் வந்தா முருகப்பெருமான் தந்தைக்கு முன்னம் தனிஞானம் கொடுத்த பெருமான். கும்பிட்டார், முருகன் அசரீரி வாக்கு சொன்னால், கார்த்திகை மாசம் மூல நட்சத்திரம் எனக்கு உகந்த நாள். எந்த மாசம்? கார்த்திகை. என்ன நட்சத்திரம்? மூலம். இவர் சிரிக்கிறார், ஏன் தெரியுமா? அர்த்தநாரி பிறந்தது கார்த்திகை மாசம் மூல நட்சத்திரம், இது எனக்கு உகந்த நாள் அப்படின்னு முருகன் விளையாடுறான். இவர் உடனே என்ன தெரியுமா சொன்னார், எல்லாரையும் கூப்பிட்டு, முருகனுக்கு பிடிச்ச நாள் கார்த்திகை மூல நட்சத்திரமாம். எல்லாரும் சொன்னாங்க, சாமி அது நீங்க பிறந்த நட்சத்திரம் இல்லை, இல்லை அதை அருணகிரிநாதர் பிறந்த நாளாக கொண்டாடுங்கள்.
எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்கள்னு சொல்லலை. அருணகிரிநாதருடைய அவதார நாளாக அதை கொண்டாடுங்கள் என்று சொன்னார் நம்முடைய அந்த மிகச்சிறப்பான வள்ளிமலை சுவாமிகள். ஒரு முறை சென்னையில் உட்கார்ந்திருக்கார். இப்போ வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலையில் இருப்பார், சென்னையில் இருப்பார், இந்த பகுதி பூரா சுற்றுவார். அது கொடுத்து வச்ச பகுதி. அவர் ஸ்தம்பூராவை போட்டு பாடிக்கிட்டு போனால் பின்னால் 1000 பேர் வருவாங்க, மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். உட்கார்ந்திருக்கார். அப்போது ஒரு 10 வயசு பொண்ணு சாமிக்கு முன்னால் வந்து இப்படி பார்க்குது. சாமியும் அதை அப்படியே பார்த்தார். தாடி மீசை சாமிக்கு அப்படி பார்க்குறார். அந்த பொண்ணு என்ன கேட்குது, தாத்தா ஒரு திருப்புகழ் பாடுறியா? இவர் திருப்புகளில் ஊறி போனவர். 450 மேலே திருப்புகள் பாடுறவர். இப்போது ஊறி போன கட்ட திருப்புகளை வளர்த்த பெருமக்கள் என்று நீங்கள் ஒரு பட்டியல் போடுவீர்களே, ஆனால் திருப்புகளை கண்டுபிடித்து கொடுத்த அந்த சுப்பிரமணிய பிள்ளை, செங்கல்வராய பிள்ளை, அவருக்கு அப்புறம் திருப்புகளை வளர்த்த பெருமை பல பெருமக்களுக்கு உரியது. மதுரையில் வாழ்ந்த திருப்புகள் சாமி ஐயர் திருப்புகளை தமிழகமெங்கும் பரப்பினார். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்புகளை உலகமெங்கும் பரப்பினார். நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் வட தமிழ்நாடெங்கும் திருப்புகளை பரப்பினார். 1000கணக்கான திருப்புகள், 1000 பாட்டு பாடான். தாத்தா ஒரு திருப்புகள் பாடுறீங்களா? ஒரு 10 வயசு பொண்ணு, சுறுசுறுப்பான பொண்ணு, சுட்டியான பொண்ணு கேட்குது. எந்த திருப்புகள் பாடு? விரகர நோக்கியும் பாடுங்களேன், விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் அப்படின்னு ஒரு திருப்புகள் பாட்டு. அந்த பாட்டை பாட அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே நிற்குது. சந்தோஷமாக கேட்குது, சிரிச்சபடி கேட்குது. முருகன் புகழை 10 வயசு பொண்ணு கேட்குது. அதுக்கு என்னங்க தெரியும், 10 வயசுலே முருகன் ஞானம் கொடுத்தான். அப்படியே கேட்டுட்டு, தாத்தா என்னம்மா இந்த வெத்தலை பெட்டியை எனக்கு தர்றீங்களா? இவர் ஒரு வெத்தலை பெட்டி வச்சிருக்கார். வெத்தலை பாக்கு, 5 ரூபா நோட்டு, கொஞ்சம் சில்லற. இந்த வெத்தலை பெட்டியை எனக்கு தர்றீங்களா? இவர் பார்க்குறார், என்னடா இந்த 10 வயசு பொண்ணு பார்த்தா அழகாக இருக்குது, எடுத்து கொடுத்துட்டார். அந்த பொண்ணு வாங்கினுச்சு, சிரிச்சிச்சு, ஓடி போயிருச்சு. முடிஞ்சுது, இவருக்கு வெத்தலை பொட்டி இல்லை. ஏதோ வெத்தலை போட்டுக்கிட்டு வந்துட்டார். 3 நாள் ஆச்சு, வள்ளிமலைக்கு வந்துட்டார். வள்ளிமலையில் வந்து வள்ளிமலை முருகன் கோயில் தாண்டி மலை ஏறி மலையில் உட்கார்ந்துருக்கார். ஒரு சின்ன மண்டபம், அந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கார். திரும்பி பார்க்கிறார், வெத்தலை பெட்டி இருக்கு. என்னடா சென்னையில் அந்த 10 வயசு பொண்ணுகிட்ட கொடுத்த வெத்தலை பெட்டி இங்கே இருக்கே. வெத்தலை பெட்டியை திறக்கிறார். வெத்தலை பாக்கு, 5 ரூபா சில்லற, ஒரு சின்ன தாள். தாளில் என்ன தெரியுமா எழுதியிருக்கு? உன்னை நான் மறவேன், என்னை நீ மறவாதேன். பொங்கி. பொங்கின்னா யாரு? வள்ளியினுடைய தோழிக்கு பொங்கின்னு பேர். இவர் பல இடத்துல சொல்லியிருக்கார். அந்த பொண்ணு இப்போ எதிர்த்தாப்பில் வந்து காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சிருச்சு. நமக்கு தெரியாதது ரொம்ப இருக்குதுங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும்னு, நமக்கு ஒன்றும் தெரியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எத்தனை காட்சிகள் சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுப்பார்கள். வள்ளி நாச்சியார் காட்சி கொடுப்பாள், முருகன் காட்சி கொடுப்பான். அது யாருக்கு தெரியும்? பார்த்தவர்களுக்கு தெரியும், மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். இப்போ அந்த பொங்கிங்கிற பொண்ணு வள்ளியினுடைய தோழி காட்சி கொடுத்தாள். இவருக்கு கண்ணீர் வந்தது. அம்மா என்ன தேடி இங்கே வந்தியா? வள்ளிமலை சுவாமிகளுடைய அந்த மிகச்சிறப்பான பணி பொங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொங்கிக்கு ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டினார். வள்ளிமலையிலே முருகனுக்கு கோயில் அமைந்தது. பின்னாலே மலை ஏறி போனால் ஆசிரமம். மலையில் ஒரு 3-4 கிலோமீட்டர் ஏறி போகணும். அங்கே வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமத்தை அமைத்தார். அப்படி ஆசிரமத்தை அமைக்கிற பொழுது 3 எலும்புக்கூடு தென்பட்டது. யாரு? ஒரு வில்வ மரம், 3 எலும்புக்கூடு. பார்க்கிறார், 3 சித்தர்கள் சமாதியாகிவிட்டார்கள்.
அப்படியே அங்கே புதைச்சார். மேலே அரசு, வேம்பு, வில்வம் மூணு மரத்தை வச்சார். இன்னைக்கு அந்த மூணு மரம் அங்கே இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டார், நான் கொஞ்ச நாள் தியானம் பண்ண போகிறேன், குகைக்குள்ளே கதவை மூடு, திறக்காதே. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வள்ளிமலை சுவாமி வள்ளிமலையிலே குகையில் உள்ளே உட்கார்ந்தார், பாறையை வச்சு மூடிவிட்டாங்க. மூணு நாள் ஆச்சு, எல்லாருக்கும் சந்தேகம், சாமிக்கு மூச்சு போகாதே, என்ன ஆச்சோ. மூணு நாள் கழித்து திறந்தாங்க, சாமி நிர்விகல்ப சமாதியில் அப்படியே இருக்கிறார். இருக்காரா போயிட்டாரா ஒன்றும் புரியலை. எல்லாரும் தண்டாயுதபாணி 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 சத்தம் போட்டாங்க, முழிச்சுக்கிட்டார். ஏன் கலைச்சிங்க, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முருகனோட இருப்பேன் இல்லையா, கலைச்சி விட்டீங்களே. சாமி வெளியில் வந்துட்டார், நடந்து வாரார். ஒரு கீரிப்புள்ள ஓடுது, நின்று இவரை ஒரு பார்வை பார்க்குது. என்னடா கீரிப்புள்ள பார்க்குது, திரும்புகிறார். கீரிப்புள்ளை இவரை பார்த்தது அப்படி எந்திரிக்குது. சேஷாத்திரி சுவாமிகள் அன்னைக்கு என்ன சொன்னார், நீ வள்ளிமலைக்கு போ, நானும் வர்றேன். எந்த வடிவத்தில் வேணுமானாலும் சேஷாத்திரி சுவாமிகள் காட்சி கொடுப்பார். வள்ளிமலையில் கீரிப்புள்ளையாக காட்சி கொடுத்தார். நான் வள்ளிமலைக்கு போயிருக்கிறேன், எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. 1993 ஏறத்தாழ 30 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போது நானும் என் மனைவியும் வள்ளிமலைக்கு போகிறோம். இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன். பரணிதரன் என்பவர் அருணாசல மகிமை அப்படிங்கிற ஒரு நூலில் நிறைய எழுதினார். நான் அதையெல்லாம் ஆசையாக படித்தவேன். வள்ளிமலைக்கு போகணும்னு ஆசை வந்தது. குடியேற்றம்னு ஒரு ஊர், குடியாத்தம்ங்கிறாங்கள்ல இப்போ, அங்கே அதுக்கு உண்மையான பேர் குடியேற்றம். அங்கே எனக்கு 15 நாள் வில்லி பாரதம் சொற்பொழிவு, நானும் என் மனைவியும் போயிருக்கிறோம். சாயந்தரம் சொற்பொழிவு, காலையில் ஒரு நாள் வள்ளிமலைக்கு போகணும், புறப்பட்டோம். வள்ளிமலைக்கு வந்துட்டேன், வேலூர் வந்து காட்பாடி வந்து வள்ளிமலை வந்துட்டேன். வள்ளிமலை மேலே ஏறணும், செருப்பு போடக்கூடாது, செருப்பு கீழே விட்டு விட்டு மேலே ஏறுறோம். முருகன் சந்நிதிக்கு வந்தோம், முருகனை பார்த்தோம், கும்பிட்டோம். வள்ளி நாச்சியார் தெய்வ யானை எல்லாரையும் கும்பிட்டோம், சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தான், வள்ளிமலை சுவாமிகள் ஆசிரமத்துக்கு செல்லும் வழி. எனக்கு உடனே அட, இவரை பற்றி ரொம்ப படிச்சிருக்கமே, இந்த வள்ளிமலை ஆசிரமத்துக்கு போகணுமே. இருந்தவரை கேட்டேன், எப்படி போகிறது, இந்தா காட்டுப்பாதை போகுது, மலை மேலே மலைப்பாதை, அந்த பாதை வழியாக நீங்கள் போங்க. நான் என் மனைவியும் காலில் செருப்பு கிடையாது, மத்தியானம் 11:30 கால் சுடுது, இருந்தாலும் பரவாயில்லை, போய் பார்த்துருவோம். கொஞ்ச தூரம் போனால் 2 பாதை பிரியுது. எந்த பக்கம் போகிறது, கைகாட்டியாக இருக்குது, கைகாட்டி கிடையாது. வள்ளிமலை சுவாமி நீங்கள் தான் கருணை காட்டணும். வள்ளிமலை சுவாமி மறைஞ்சது 1950. நாங்கள் இப்போ ஏறுறது 1993. அவர் மறைஞ்சு 43 வருஷம் ஆச்சு. வள்ளிமலை சுவாமி வழிகாட்டணும். திரும்புகிற ஒரு நாய் நிற்குது, இதுவரைக்கும் நாளை காலம், நாய் எங்களுக்கு முன்னால் கம்பீரமாக போகுது. நான் போகிறேன் பின்னால் வா. நாய் முன்னால் போக, நாங்கள் பின்னால் போக, எந்தெந்த இடத்துல பாதை பிரியுமோ அங்கேயெல்லாம் நாய் நின்று எங்களை கூட்டிக்கிட்டு போகுது. 3-4 கிலோமீட்டர் நாய் கம்பீரமாக போக, நாங்கள் 2 அதுக்கு பின்னால் போனோம். மாணிக்க வாசக சாமி பாடுறாருல, நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. அன்னைக்கு தான் அந்த நாயை நான் பார்த்தேன், அது அற்புதமாக முன்னால் போகுது. நாங்கள் பின்னால் போனோமா, ஒரு இடத்துக்கு வந்த உடனே 4 பசுமாடு மேயுது, நாய் நின்றுச்சு. திரும்பி பார்க்குறேன், பொங்கியம்மன் கோயில். ஓ, சேஷாத்திரி சுவாமிகளுக்கு வெத்திலப்பட்டியை கொண்டு வந்து வச்சாலே அந்த இடம். வள்ளியினுடைய தோழி பொங்கியம்மன், பொங்கியம்மன் கோயில். அப்பா ஆசிரமத்துக்கு வந்துட்டோம், எனக்கு மகிழ்ச்சி. 2 ஆசிரமத்துக்குள்ளே வந்தோம், 10 இறங்கணும், இறங்கி உள்ளே வந்தோம். வள்ளிமலை சுவாமிகள் சமாதியை கும்பிட்டோம்.
அங்கே அப்போ இருந்த சுவாமிகள் மௌன விரதம், அவரையும் கும்பிட்டோம். மேலே ஏறுறோம், ஒரு பாறை. இது என்ன பாறைன்னு கேட்டேன். இதான் பிள்ளையாரு, பாறையை பாருங்க, பிள்ளையார் மாதிரி இருக்குது, அப்படியே இருக்குது. வள்ளி நாச்சியாரை விரட்டுறதுக்கு விநாயகர் யானையாக வந்தார் இல்லை, அங்கே அந்த பாறை இருக்கு, கணேசர் பாறை. இதென்ன மூணு மரம்? இங்கே தான் மூன்று சித்தர்கள் சமாதி. இதென்ன குகை? அதுக்குள்ளே தான் தீர்த்தம். வள்ளி நாச்சியாரும் கிழவராக வந்த முருகப்பெருமானும் இந்த தீர்த்தத்துக்குத்தான் வந்தார்கள். சூரியன் காணாத சுனையின், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சூரியன் காணாத சுனை. தண்ணி அள்ளி குடிச்சா தேனா இனிக்குது. சின்னக்கால் பெரிய கால், சின்னக்கால் வள்ளி, பெரிய கால் நம்முடைய முருகப்பெருமான். எல்லாம் தொட்டு கும்பிட்டோம். மத்தியானம் 3 மணி ஆயிடுச்சு. இப்போ திரும்பணும், குடியேற்றத்துக்கு போகணும். அங்கே இருந்த ஒருத்தரை கேட்டேன், ஐயா பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகிறது? திரும்பவும் வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போய் இறங்கணுமா, அல்லது இந்த பக்கம் மலையில் ஏதாச்சும் வழி இருக்கா? அவர் சொன்னார், ஒரு வழி இந்த பக்கம் இருக்குது, கொஞ்ச தூரம் கிழக்கால் போங்க, அப்புறம் மேற்கால போங்க. நான் என்னத்தை கண்டேன், எனக்கு அந்த ஊரில் ஒன்றும் புரியலை, தவிக்கிறேன், திரும்பி பார்க்குறேன், நாய் முன்னால் நிற்கிது. நாய்க்கு பின்னால் நாங்கள் ரெண்டு பேரும் நம்பிக்கையோடு வந்தோம். நாய் கம்பீரமாக முன்னால் போய் வேற ஒரு பாதையில் போய் தெளிவாக கீழே மலையிலேருந்து இறக்கி விட்டு பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு போயிடுச்சு. நாங்கள் நிற்கிறோம், நாய் ஒரு பார்வை பார்த்துது. நான் ஒரு தப்பு பண்ணினேன். என்ன தப்பு? 5 ரூபா கொடுத்து கடையில் ஒரு ரொட்டி பாக்கெட்டு வாங்கினேன். அந்த காலத்தில் நாய்க்கு போட்டேன், என்ன ஒரு பார்வை பார்த்தது பாருங்க. ஏண்டா மடையா, இந்த ரொட்டிக்கு ஆசைப்பட்டா நான் எனக்கு வழிகாட்டினேன்னு நினைச்சேன். மனுஷ புத்தியை காட்டி விட்டியே. நாய் ஓடிடுச்சுங்க, சாப்பிடலை. ஒரு பெரியவர் சொன்னார், சித்தர்கள் வினை பாக்கியை அனுபவிப்பதற்காக நாயாய் பிறக்கிறார்கள். இது எங்கள் சொந்த அனுபவம். இன்னைக்கு வள்ளிமலை கோயிலுக்கு போனால் அந்த ஞாபகம் வரும். வாரியார் சுவாமி என்னை கடைசியில் வள்ளிமலையில் சமாதி வைக்க வேண்டும் என்று கேட்டார். 6 சின்ன கோயில்கள் கட்ட நினைத்தார், ஆனால் அது பின்னால் நடக்கவில்லை. இதெல்லாம் வள்ளிமலை நிகழ்ச்சிகள். திருப்புகழ் மணின்னு சென்னையிலே ஒருத்தர், TM கிருஷ்ணசாமி ஐயர், பெரிய வக்கீல், அவர்கிட்ட போகிறார் நம்ம வள்ளிமலை சுவாமிகள், நீ திருப்புகழ் பாடு அவர்கிட்ட. அவர் பெரிய ஆள், இவர் கற்றுக் கொடுக்க அவர் பாடி திருப்புகழ் மணி என்று அவருக்கு பட்டம் வந்தது. ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஏகாம்பர முதலியார் அப்படின்னு ஒருத்தர், அவர், நான் வள்ளிமலைக்கு போகணும், என் மகனுக்கு கல்யாணமான உடனே மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு நான் வள்ளிமலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சார். கல்யாணம் ஆச்சு, வள்ளிமலைக்கு போகணுமா இல்லையா? போகலை. பழனிக்கு போயிட்டார். பழனி ஆண்டவனை கும்பிடணும். பழனியில் கீழே சரவணப் பொய்கை அப்படின்னு ஒரு குளம், அங்கே போய் நம்ம ஏகாம்பர முதலியார் மகன் மருமகள் குளிக்கிறாங்க. மகளும் அந்த மகனும் மருமகளும் உள்ளே விழுந்து விட்டார்கள். சத்தம் போடுறாங்க, தூக்க முடியலை, தவிக்கிறாங்க. சச்சிதானந்த குருவேன்னு இவர் கத்தினார். யார் சச்சிதானந்த குரு? வள்ளிமலை சுவாமிகள். திடீர்னு யாரோ ஒருத்தர் தண்ணிக்குள்ள பாஞ்சார், ரெண்டு பேரையும் காப்பாற்றி கொடுத்தார், எந்திரிச்சு ஓடி போயிட்டார். யாரு தெரியல. இவர் நினைச்சுக்கிட்டார், வள்ளிமலைக்கு போக வேண்டும். மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு வள்ளிமலைக்கு வந்தார், கும்பிட்டார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. அப்போ மனசார பாடினார் வள்ளிமலை சுவாமிகள். நிறைய சாதித்தார். ஒரே நேரத்தில் சென்னையில் இருப்பார், அதே நேரத்தில் வள்ளிமலையிலையும் இருப்பார். சாப்பாட்டில் கையை வைப்பார், மற்றவங்க எடுத்து சாப்பிட்டா அந்த சாப்பாடு வளரும். எப்போ போனாலும் பசுமாடு அவர் தொட்டார்னா பால் கொடுக்கும். அது காலையிலையோ மத்தியானமோ தெரியாது. தொட்டவர்களுக்கு நோய் தீரும். சேரிக்கு போவார், எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வைப்பார். எங்கே திருப்புகள் பாடு, கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. சேரி பிள்ளைகளுக்கு திருப்புகள் பாடம், எல்லா பிள்ளைகளும் திருப்புகள் பாடின. திருப்புகள் பாராயண குண்டுன்னார்.
ஏன் தெரியுமா? 1942 ஒரு குண்டு சென்னையில் போடப்பட்டது. எம்டன் குண்டுன்னு அதுக்கு பேர். எம்டன்ங்கிற கப்பல் வந்து சென்னையில் குண்டு போட்டுச்சு. அப்போ எல்லாரும் பயந்து சென்னையை காலி பண்ணாங்க. இவர் சொன்னார், கவலைப்படாதே, எம்டன் குண்டுக்கு போட்டியாக திருப்புகள் பாராயண குண்டு இருக்கு, திருப்புகளை பாடு, ஒரு தொல்லையும் வராது. எல்லாருக்கும் திருப்புகள். சென்னையிலே திருப்புகள் பரவியதற்கு முழு காரணம் சச்சிதானந்த சுவாமிகள் என்று போற்றப்பட்ட நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள். சில போலி சாமியார்கள் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. சென்னையில் ஒரு கோயில், அனுமார் கோயில், அங்கே ஒரு போலிச்சாமி. அவர் எப்படி தெரியுமா? திடீர்னு அனுமார் ஆவேசம் வந்துடும், அப்படி நடிப்பார். அனுமார் ஆவேசம் இவருக்கு வந்தால் இவர் தாங்குவாரா? தாங்க மாட்டார். அனுமார் ஆவேசம் அந்த சாமி ஆடுறாங்கள்ல, அப்படி சாமி ஆடுவார். சாமி ஆடிக்கிட்டு போய் பெண்கள் பக்கத்தில் போய் விழுவார். அந்த பொண்ணை தொடுவார், இந்த பொண்ணை தொடுவார். தப்பு தண்டா, மனசு கெட்ட மனசு. எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு பிடிக்கலை. நம்ம சச்சிதானந்த சுவாமி அன்னைக்கு அங்கே போனார். இந்த ஆள் அனுமார் ஆவேசம் வந்து ஆடினார்ல, சச்சிதானந்த சுவாமிக்கு ராமன் ஆவேசம் வந்துருச்சு. அதே மாதிரி இவர் நடித்தார், மறக்காதீங்க. ராமன் ஆவேசம் அப்படியே வந்தார். இந்த அனுமார் ஆவேசம் பண்ணால கப்புன்னு கழுத்தை பிடிச்சார், அப்படியே தூக்கிட்டார். அவர் காலை ஆடுது, ஐயோ ஐயோ ஐயோ, என்னை விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. விட்டுட்டார், இனிமே தப்பு தண்டா செய்யாதே. 1950 நவம்பர் மாதம் 22 1950 ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஏன் தெரியுமா? பகவான் ரமணர் சமாதியானது 1950. ரமணர் சமாதி 1950 ஏப்ரல் மாதம் 14 சித்திர மாதம் சுக்கலபட்சம் திரையோதசி திதி ரமணர் சமாதி. அதே 1950 நவம்பர் மாதம் 22 சென்னையில் இருந்தவர் அப்படியே சமாதியாகிவிட்டார். முருகனை நினைத்தார், சாய்ந்தார், எல்லோரும் பார்த்தார்கள், சாமி சமாதியாகிவிட்டார். சச்சிதானந்த சுவாமி நம்முடைய அர்த்தநாரி, எல்லோருக்கும் திருப்புகளை பரப்பிய புண்ணியவான், அப்படியே சமாதியாகிவிட்டார். எல்லாம் தூக்கி கொண்டு வந்தார்கள், வள்ளிமலைக்கு கொண்டு வந்தார்கள். வள்ளிமலையில் அவருடைய சமாதி வைக்கப்பட்டது. இன்னைக்கும் வள்ளிமலைக்கு போகிறவங்க ஒரு 7-8 படி இறங்கி கீழே போனால் இவருடைய சமாதி கோயில் இருக்கிறது. கார்த்திகை மாதம் சுக்கலபட்சம் திரையோதசி திதி 1950 நவம்பர் மாதம் 22 வள்ளிமலை சுவாமிகள் அங்கே சமாதியாகிறார். சென்னையில் உள்ள பெருமக்கள் வள்ளிமலைக்கு சென்றார்கள். வள்ளிமலையில் சுவாமிகளுடைய சமாதியை கண்டு வணங்கினார்கள். அதுக்கப்புறம் எங்கேயெல்லாம் திருப்புகள் படிக்கின்றீர்களோ, எங்கேயெல்லாம் திருப்புகளை பாடுகின்றீர்களோ, அங்கேயெல்லாம் கையிலே தம்புராவோடு நம்முடைய சுவாமிகள் உங்களுக்கு தெரியாமல் தானே இருந்து திருப்புகளை கேட்டு கொண்டிருக்கிறார். இந்த திருப்புகளில் என்ன இருக்குது? ஏன் படிக்கணும்? ஏன் வள்ளிமலை சுவாமி திருப்புகளை எடுத்துக்கிட்டார்? ஏன் சேஷாத்திரி சுவாமி திருப்புகள் மகா மந்திரம்னார்? தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கெல்லாம் திருப்புகளில் பாட்டு இருக்கு. கல்யாணம் ஆகணுமா? ஆமாம் சார். பொண்ணு பல பேர் வந்து பார்க்குறாங்க, பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிட்றாங்க, திரும்பி போகிறாங்க, பதிலே இல்லை. இந்த பெண் பார்க்கறதுக்கு கொடுத்த காசு இருந்தால் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணியிருக்கலாம். வருத்தப்படுறாங்களா இல்லையா? அந்த பொண்ணு நான் சொல்ற 2 பாட்டையும் படிக்கட்டும், நல்ல இடத்தில் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் அனுபவங்க, சத்தியம், உண்மை பொய்யல்ல. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே
மால் கொண்ட பேதைக்குன் மனனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா. நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வேத பொருள் நான் என்று மார்தட்டக்கூடிய பெருமானே, இந்த பொண்ணு உன் மாலைக்கு ஆசைப்பட்டால் உன் கழுத்து மாலையை இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? உன் மயிலை பார்த்து ஆசைப்பட்டாள், உன் நிறத்தை பார்த்து ஆசைப்பட்டாள், உன் கருணையை பார்த்து ஆசைப்பட்டாள், கழுத்து மாலையை இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை, மால்னா மயக்கம், மால் கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் மார் தங்கு தாரை தந்தருள்வாயே. தார்னா மாலை, உன் கழுத்து மாலை அந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? இந்த பாட்டை படிக்க சொல்லுங்க, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். திருப்புகழ் சாமி ஐயர்னு மதுரையில் வாழ்ந்த புண்ணியவான், அவர் மகளுக்கு சுப்புலட்சுமின்னு பேரு. கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு பொண்ணு ரெடி, மாப்பிள்ளைகள் பல பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டான், ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நல்ல பொண்ணு. தியாகராஜன் ஒருத்தர் வந்தார், இந்த பொண்ணை பார்த்தார். எம்மா உனக்கு பாட்டு பாட தெரியுமா? அந்த பொண்ணு இந்த நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே பாட்டை படிச்சுது. தியாகராஜன் சொன்னார், நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், மனசார இந்த பாடலை பாட வேண்டும். இன்னொரு பாட்டு, திருச்செந்தூர் திருப்புகள். விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வடிவாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதி தீரா அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே. அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. யாரெல்லாம் அறிவால் அறிந்து உன்னை கும்பிடுகிறார்களோ அவர்கள் துன்பத்தை தீர்க்கக்கூடிய பெருமானே, உன் கழுத்து மாலையை அந்த வள்ளிக்கூடத்துக்கு கொடுத்த மாலையை இந்த பொண்ணுக்கு கொடு. இந்த பாட்டை படிக்க சொல்லுங்க, நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். வியாதி வந்துருச்சா, கொரோனா வந்துருச்சா, மூடாத வாயெல்லாம் மூடிருச்சா, இருமலு ரோகம் முயலகன் வாதம் அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு, எல்லா நோய்களும் நம்மை விட்டு போய்விடும், எந்த பிறவியிலையும் வராது, இருமலு ரோகம் முயலகன் வாதம் என்று தொடங்கக்கூடிய திருப்புகள் படித்தா எல்லா வியாதியும் ஓடி போயிடும். சார் பணங்காசு வேணும் சார், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சார், எல்லாரும் பாராட்டணும் சார், இறந்ததுக்கப்புறம் சிவலோக பதவி கிடைக்கணும் சார். ரொம்ப பேர் நினைக்கிறானா இல்லையா, இங்கேயும் நல்லா இருக்கணும் அங்கேயும் நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் முடியால் மயக்கம் உருவேனோ. எனக்கு வறுமை வரலாமா? கருணை புரியாதிருப்பது என குறைய வேலை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கடக புய மீதி ரத்ன மணியணி ஒன் மாலை செச்சை கமலு மணமார் கடப்ப மணிவோனே. உனக்கு என்ன வேணும் முருகன் கேட்க, தருணம் இதையா இதான் சரியான நேரம் என்ன வேணும் கேளு. தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. அருணதளபாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திருவேரகத்தில் முருகோனே. இந்த பாட்டை படித்தா சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கிடைக்கும். நிறைய நான் சுருக்கமாக சொல்கிறேன், வள்ளிமலை சுவாமிகள் வரலாற்றிலே நிறைய நிகழ்ச்சிகள். எங்க சேஷாத்ரி சுவாமியும் ரமண பகவானும் ஆசீர்வாதம் செய்தால் அவர் எப்படி இருப்பார்? வள்ளிமலை சுவாமிகள் மாதிரி இருப்பார். திருத்தணிக்கு போனால் வள்ளிமலை சுவாமிகள் நினைப்பு, வள்ளிமலைக்கு போனால் வள்ளிமலை சுவாமிகள் நினைப்பு, வள்ளியினுடைய பெயர் பெற்ற சுவாமிகள், வள்ளிமலை பெயரை பெற்ற சுவாமிகள் இன்றைக்கும் கையிலே தம்பூராவோடு திரு
சிறப்புகள் பாடக்கூடிய இடங்களிலே எல்லாம் இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா பெருமக்களும் அவரை நினைத்து வழிபாடு செய்து திருப்புகளை பாடினால் முருகப்பெருமான் வந்து நம்முடைய மடியிலேயே உட்கார்ந்திருப்பான். முருகன் வரணும்னா திருப்புகள் படிக்கணுங்க. திருப்புகள் படித்தா முருகன் மடியில் வந்து உட்காருவான். அனுபவிக்கலாம், சுகமாயிருக்கலாம், எல்லா துன்பங்களையும் அகற்றக்கூடிய மாமருந்து திருப்புகள். அதை பரப்பியவர் வள்ளிமலை சுவாமிகள். இதை கேட்ட எல்லா பெருமக்களுக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் வாய்ப்பதாக என்று முருகன் திருவருளை வணங்கி எல்லா பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை வள்ளிமலை சுவாமிகளின் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. முருகப்பெருமான் கருணையினாலே எல்லோரும் இன்பமாக வாழ்ந்து இறைவன் திருவருளை பெறுவாராக. நன்றி, வணக்கம்.